மத்தேயு அஞ்சில பாக்குறோம். சீசரில பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, சீசர் தூரத்துல சீசர் ஆனாதான் பரலோக ராஜ்யம் போக முடியும். சீசர் ஆகாம பரலோக ராஜ்யம் போக முடியாது. சீசர் ஆனாதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு மத்தேயு 28ல், உலகமெங்கும் போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கணும் சொல்லிட்டாரு. இப்ப யாரும் சீசர் ஆக்குறது இல்ல, ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஞானஸ்தானம் கொடுக்கறவனே சீசன் இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ போல வாழ்றவன் தானே சீசன். ஞானஸ்தானம் கொடுத்தா மரித்தவன் கொடுக்கணும் ஞானஸ்தானம், உலகத்துக்கும் உலக ஆசைக்கும். இப்ப பாஸ்டரே சாட்சி கொடுக்குறேன், நான் அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கஞ்சி இல்லாம இருந்தேன், நான் கஷ்டப்பட்டேன், ரோட்டில் போகும்போது புளிய இடைய உருவி சாப்பிட்டேன். இப்போ உழைக்கவே அவனால் முடியல. இவன் யாரு உழைப்பாளர் தினத்துக்கு வாழ்த்து சொல்றவன்? நீங்க வாழ்த்துதல் வர சொல்றாங்களா டிவியில? மோகன் சீலாசரசு ஒரு வாழ்த்துதலா? உழைப்பாளர் தினத்தை, உழைப்பாளர் தினத்திலே நாம் அனைவரும் உழைப்பாளர்கள். நீ உழைக்கிறியாக்க மோகன் சீலாசரசு, நீ வின்சென்ட், நீ உழைக்கிற உழைப்பாளி. உட்காந்து தின்று விட்டு வெக்கம் இல்லாம சாவிங்க வந்து உழைப்பாளர் தினத்துல வந்து. உழைப்பாளர் தினம்னா என்னது? உழைக்கின்ற மக்கள், அப்படியே வேர்வை சிந்தி உழைத்து ஒரு கூலி வாங்கி சாப்பிடுற ஜனம். யாரு யாருக்கு வாழ்த்துதுன்னு சொல்றது? அப்ப வைராக்கியம், ஏமாத்தி புழைக்கிறத தவிர எனக்கு வேற வேலை தெரியாது. அதே அவங்களுடைய திட்டம். ஏசு ஏசு ஏசுன்னு கத்தி கடைசியில ஒரு வழியில் என்ன செஞ்சிருக்கிறது? கணக்கை முடிச்சு மக்கள்கிட்ட பணத்தை ஏசிருக்காரு. உனக்கு வானத்திலிருந்து உனக்கு ஆசீர்வதிப்பாரு. உன் கடன் வச்சுனா மேடம் வானத்திலிருந்து பணம் வந்து கொட்டேன். எப்படி கொட்டேன்? அர்த்தம் இல்லாம மனுஷனுக்கு புத்தி இல்லை. சாமியாரை தேடி ஓட, பாஸ்டர்களை தேடி ஓட. காசுக்கும் பணத்துக்கும் மக்களுக்கெல்லாம் என்ன கூறுவேனா? நேரத்தில் ஏசு கிறிஸ்து எப்படி வந்தார் அப்படின்னு போதைய இருக்கானா? ஒரு போதகன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த மாதிரி வாழணும். அதே இயேசு கிறிஸ்து சொல்றாருப்பா, ஒரு வசனத்தை பார்த்துட்டு திருப்பி பாருங்க. இப்ப நம்ம நீதியின் மேல் பசிதாபம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சாந்தம் உள்ளவர் குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிக்க கொள்வார்கள். சாந்தமும் இச்சையடக்கமும் இருந்தா பூமியை சுதந்திரிக்கலாம். பரலோக ராஜ்யத்துக்கு இச்சையடக்கம் வேணும்ல. இப்ப பாஸ்டரே கோட்டு போறேன், அவனுக்கு இச்சையடக்கம் இல்லை. இல்ல ஒருத்தர் கணவனே தினதரை வந்தானா, கோட் போட்டு வந்து ஒரு சேர்ல உட்காந்தானா? இல்லை. என்னங்கடா பாஸ்டர் பையனா, என்ன கோட்டு போறதுல உனக்கு என்னடா இருக்கு? அப்படி தினகரே மண் ஆளு இப்பயும் கோட்டு போடுவாங்களா? ஏன் சாதாரண பேண்ட் சட்டை போட வேண்டியதா? இல்லாட்டி இந்திய தேசத்தானா ஒரு வேட் சட்டையை கூட போட வேண்டியதா? அப்ப எப்படி அவனுக்குள்ள ஆவி எளிமை இருக்கு? எப்படி ஆவில எளிமை இருக்கு? இப்ப பவுல் சொல்றாருப்பா, பெரம்போடு வரணுமா? சபையில மக்கள் திருந்தணும்னா பெரம்போடு வரணுமா? அல்லது நீங்க உண்மையா இருந்து நல்லபடியா நான் வரும்போது நல்லா இருந்தீங்கன்னா, மனம் திரும்பி இருந்தீங்கன்னா நான் சாந்தமா அமைதி உள்ள ஆவியோடு வரணுமா? பெத்த வழிய கவனிக்கிற மாதிரி சொல்றாரு பவுல் ஐயா, வேதத்துல இருக்கிற பவுல் ஐயா. இப்ப சாந்தவனம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரிச்சுக் கொள்வார்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. இப்ப போறாம எரிச்சல், கோபம், போட்டி எல்லாம் பெருமைக்கு சொந்தம். எப்படி பெருமையில தானே கோபம் வருது? நானு எனக்கு அதுலதான பண்கண் வருது, அதுலதான புறம் கூறுதல் வருது. ஒரு பெருமையில நமக்கு ஒண்ணு கிடைக்கலன்னு போதுதானே எல்லா கெட்டவனமும் வருது, போட்டி வருது. இச்சையாக இருந்தா பெருமையா வருது. இச்சையடக்கம் இல்லாதனால தான் பெருமை பிறக்குது. அக்கா அப்புறம் அக்கிரமத்தை கற்பம் தெரித்து பெருமையையும் பொறாமையையும் கோபத்தையும் பிள்ளையா பெறுறான். ஆவில பெத்தெடுக்கிற பலம் இல்லை, பேசுற பேச்சு கூட பிள்ளைதான். கெட்ட பிள்ளையா நல்ல பிள்ளையா? சரி, ஆவில எளிமை இருந்தா தாழ்மை. இயேசு கிறிஸ்து தாழ்மையா இருந்தாரு, நமக்காக உயிரியும் கொடுத்தாரு, தன் ஜீவனையும் கொடுத்தாரு, தன் பரிசுத்தமான ரத்தத்தை நம்மளுக்கு இலவசமா கொடுத்தாரு. இப்ப அந்த இலவசமா கொடுத்த ரத்தத்துக்கு நீ என்ன பரிகாரம் பண்ண? கிறிஸ்துவ சமுதாயமே, நீ என்ன பரிகாரம் பண்ண? ஒரு நாய் கேட்கிறியா, எனக்காக அவர் ரத்தம் சிந்திட்டாரு, இனிமேல் நான் நல்ல சந்தோஷமா வாழணும். எப்படி நானு சந்தோஷமா வாழணும்? நான் இப்ப செஞ்ச பாவத்துக்கு, இனிமேல் செய்ய போற பாவத்துக்கு எனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திட்டாரா? அட பேடி நாயே,
ஆனா அறிவு கேட்ட முட்டா பையன் நீ படிச்சவனா படிச்சு படிச்சவனா நீ அவர் என்ன பாடுபட்டு ரத்தம் சிந்தினான்னு டிவியில ஓடுறேன் பிச்சைக்காரனாய் டிவியில ஒருத்தர் நடிக்க வச்சு அவனை ரத்த காடா கிழிச்சு விட்டேன் உண்மையில அடிச்சு கிழிச்சு விட்டாங்க இங்க இருக்கிற ஜனம்புறா நீயே அடிக்கல கிறிஸ்துவ சமுதாயமே நீயே சிலுவையில் அடிக்கிற இயேசு கிறிஸ்துவ மாம்ச இச்சிருந்தா நீயே கசை கட்டி அடிக்கிற நீயே அத்தமானையாவும் அநியாயம் பண்ற சிந்தையில வந்து பிள்ளை குட்டியை வாழ வைக்கணும் பல சூழ்நிலையில பண ஆசை பொருள் ஆசை பெண் ஆசை மண் ஆசை இதுல சிந்தனை பண்ணும் போது இயேசு கிறிஸ்துக்கு நீ சிலுவையில் அடிக்கிறது மாத்திரம் இல்ல முள்முடியும் சூட்டுற கிறிஸ்துவ சமுதாயம் முள்முடியும் சூட்டிட்டு இவன் டிவியில ஓடுவானா அவனே ஒரு மனசுல நடிக்க வச்சு சினிமா எடுக்கிறானா இவன் டிவியில வர ஓடுறானா ஏன்னா இப்படியெல்லாம் ஏண்டா காசு மக்கள்கிட்ட வலுவா கொடுக்குறீங்க இலைக்கு போற காச இது தொழிலாளர் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் வாழ்த்து வர திக்கற்றக்குள்ள விதவ பரதேசியினுடைய கூலியை அபகரிக்கிற மோகன் சிலாசரசே வின்சென்ட் சாதுவே ஆலன் பாலே தினகரனே பால் தினகரனை செத்து போயிட்டான் மல்கியா மூணாவது அதிகாரத்துல இவங்க எல்லாரும் என்னப்பா சூனியை வச்சு மக்கள்கிட்ட பில்லி சூனியை வச்சு துட்டு அடிக்கிறான் நல்லா சின்ன பிள்ளைகள் எல்லாம் கங்கா இருக்கணும் உங்க ரத்தத்துல ஊறணும் ஏழைக்கு கொடுக்காதவன் ஒரு கஷ்டப்படுறவங்களுடைய கண்ணீரை துடைக்காதவன் ஒரு கிறிஸ்தவ போதையும் கிடையாது கிறிஸ்தவ மக்களும் கிடையாது என்ன ஒரு அர்த்தம் நம்ம தொழிலாளர்னா நீயே அந்த தொழிலாளியினுடைய கூலியை தின்றியடா திக்கற்ற உள்ள விதவ பரதேசி அது நொண்டி உணர் சப்பானி இத்தனை பேருடைய கூலியை தின்று விட்டு நீ உட்கார்ந்து தின்ற நீயே தொழிலாளர் தினத்துக்கு மேதின வார்த்தை நீ சொல்றியடா உனக்கு என்ன அருகத இருக்கு உனக்கு தகுதி இருக்கு வீட்டுல சும்மா உட்காந்து தின்றுகிட்டு இருக்க நாய் மேதின வார்த்தை அப்ப எவ்வளவு உங்களுக்கு பொறுப்பேறிச்சு இப்ப இங்க சொல்றாருப்பா ஆவியில் எளிமை இவன் சொல்றான் நான் அன்னைக்கு தெருவுல புளிய முறைய புடிங்க தின்றேன் இன்னைக்கு நல்லா இருக்கேன்றான் அப்ப பெருமை வந்துருச்சு நான் சம்பாதிச்சேன் நிறைய இப்ப ஏழை எடுக்கிறாங்க அதை நான் இழக்கிறேன் அதுல ஆவியில எளிமை அதான எளிமை இப்ப அடுத்த வருஷம் சொல்ற நீதியின்மை பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் எவனுக்கு இருக்கு பசிதாக வாங்குறதுல பசிதாகமா இருக்கான் பாஸ்டர் பூரா வெறி கொண்டு வாங்குறான் காசை ஏஜென்ட் காரன் சொல்றேன் ஆறு பகுதி அனுப்பான் ஆறு லைன் நான் கேட்ட பிச்சை இருக்கு நாய் சார் செல்வராஜி நாய் நம்ம பகுதியில் மக்களை எப்படி ஏமாத்துறேன் பின்னி சூழ்நிலை வைக்கிறேன் அந்தி கிருஷ்ணா யாரும் தெரியாத பிச்சைக்காரன் ஆகியலாம் அந்திகிறிஸ்த பத்தி நான் ஒரு இடத்துல நடந்து ஒரு ரேடியா போட்டு வீட்டுல அந்திகிருஷ்ணாரு அவனே அந்திகிறிஸ்து காசை வாங்கி காசுக்காக போதிக்கிறவங்க அந்திகிறிஸ்து பிறருக்காக வாழ்றவன் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளை பிறருக்காக தன் உயிரையும் கொடுக்கிற ஒரு மனுஷன் தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளை ஜெபம் பண்றது நம்ம உயிரை கொடுக்கறதா நீயா உங்ககிட்ட ஆவில எளிமையா இல்லையாடா பிறருக்காக நீ என்ன வாழ்ந்த ஒரு சபையில வாங்கின காணிக்க நீ பங்கு கொடுத்துரு எளிமையானவன் பவுல ஐயா கடைசி அவர் சபையில கொண்டு வந்த அத்தனை மடத்தையும் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு சபையும் ஏழைகளுக்கு ஏழைகள் கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்துக்கிட்டாங்க வாழ்த்துனா வாழ வச்சாங்க ஏழைகளே ஏழைய வாழ வச்சாங்க அந்த காலத்துல தங்களுடைய கஷ்டத்திலையும் ஒரு ஒரு நாட்டுல வருமன்றப்பா இந்த ஜனங்க கூட அங்கிருந்து பொருள் அனுப்புறாங்க அனுப்பி அந்த ஜனங்களை அந்த சபையில இருக்க ஜனங்களுக்கு கொடுத்து அந்த ஜனங்களை வாழ வச்சாங்க அந்த ஜனங்களோட ஜனங்களை பாஸ்டர்மார்க்கு சாப்பிட்டுக்கிட்டாங்க ஊழியக்காரங்க நீ பார்த்தா ஸ்பெஷலா சாப்பிடுறேன் அவனுக்குண்டு ஒரு வீடு அவனுக்குண்டு ஒண்ணு பரதேசி நாயா வாழ்றான் ஊழியக்காரப்பட இல்லாட்டி உழைச்சி சாப்பிடு உழைச்சி ஒரு ட்ரெஸ் போடு உழைச்சி கோட்டு போடுறான் நீ கோட்டு போட்டா ஆவில பெருமை இல்லவன் ஆவில பெருமை தானே இந்த இடத்துல கோட்டு போட்டு நிக்க முடியுமா அவனை கொடுத்து நிறுத்த அவனுக்கு ஏறுக்குள்ள போடணும் ஏசி போடணும் உண்மையா இல்லையா இப்ப இந்த இடத்துல என்ன அவன் ஏசி போட்டுருக்கணும் அவனுக்கு வெந்து போயிடும்ல தெரியாது நீதிமன்ற பசிதாக வேணும் அதாவது பிறருக்கு நன்மை செய்யறதுல பசிதாகம் தெரியுதாப்பா இப்ப கொடுக்கறதுல பசிதாகம் இப்ப எல்லாரும் வாங்குறது தானே ஆசையா இருக்கு வீட்டுல சேர்த்து வைங்க காசை பசிதாகம் சேர்க்கணும் சேர்த்து வைக்கிறதுல அப்படி ஒரு பசிதான் எல்லாருக்குமே அதான் குணமா இருக்கு
நம்ம தாய் தப்புன்னு அப்படிதான் இருந்தாங்க. பிள்ளைகளுக்கு அதை தான் சொல்லி கொடுத்தாங்க, நல்லா படிக்கணும், டாக்டரான இன்ஜினியரான நீ பெரிய வீடு கட்டணும், இந்த ஊர்ல அப்படியே பெரிய ஆளா இருக்கணும். ஆண்டவர் நாயகமா சொல்றாரு, நீ நல்லா சம்பாதிக்க நல்லா இருக்கணும், நீ என்ன செய்ய எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும் அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன செய்ய நன்மை செய், நீதி செய், காசு கூட கூட கொடுக்கறது நீ பெருகு. வடபுறம் இடபுறம் இடம் கொண்டு பெறுவாயின் என்ன தெரியுமா, நல்லா இந்த பக்கம் 100 பேர் கூடு, இந்த பக்கம் 100 பேர் கூடு, அப்படியே ஆண்டவருடைய நாமத்துல பெருகி நல்லா நீர்ப்பாச்சலான தோட்டம் என்ன தெரியுமா, தோட்டத்துல விளைஞ்சுக்கிட்டே இருக்கு, மக்கள் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அதே ஒரு சபை பட்டாத நீர் தண்ணி வந்து கேட்பா எல்லாம் சாப்பிட்டு போங்க. அதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு என்ன, நீதிமன்ற பசிதான் இருந்தாப்பா அதே பார்ப்போம். மோசி நாசரம் செடுங்க, ஆலம்பாலம் எடுங்க, அஞ்சாப்பா ரெண்டு மீன், அஞ்சு அப்பத்துக்கு 5000, ரெண்டு மீனுக்கு 2000, 7000 அந்த நாய்க்கு கொடுக்கணுமா, ஆலம்பாலம் நாய்க்கு, நாய்க்கு ரொட்டி திருப்பி போடுற மாதிரி போன வா 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 அடா ஜிம்மி அப்படின்னு ஆலம்பாலம் தான் ஐயா அப்படி தடுத்து பிடிக்கா கேட்ச் ஆலம்பாலம் நாய கேட்சி என்ன செஞ்சார் கஷ்டப்படுறாங்களே, பரிதவித்தார் ஆண்டவர் அந்த ஜனம் பசியோட இருக்கிறது, அவர் வருத்தம் ஆகிருச்சு. இவங்க என்னடானா இவன் நீ கூடு கொடுக்கலாம் வாங்க தானே செய்யா, அஞ்சப்ப ரெண்டு மீனை சொல்லி கொடுறா ஆண்டவர், அஞ்சப்ப ரெண்டு மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். அது போல நம்மளுடைய சபையிலே இன்று 50000 பேர் கூடி இருக்கிறோம், 50000 இன்ட்டு 500 மொய் செய்யுங்க, இலவச மொய்ய கோடிக்கணக்காச்சு அள்ளி ஒரு கிராம கிராமம் போய் எத்தனை பெண் பிள்ளைகள்லாம் அழகா சொல்றாங்க, பெண் பிள்ளைகள் அழன் பாடலாம் உதவி செய்யறவங்க. இவன் அஞ்சப்ப ரெண்டு மீன சொல்லி போறான், லவகன் முழுங்கிக்கிறீங்க, மீடியம் போட்டு எல்லாரும் கொடுக்கலாம்ல. யாரு கஷ்டப்படுறாங்க, யாரு கண்ணீர் விடுறாங்க, யாரு குடும்பத்துல பிரச்சனை, இதெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது. இவங்க கவலை ஊர அவன் மோர டிவிலே தெரியணு. நம்மளாம் சும்மா லோக்கல் சேனல்ல பேசிக்கிருக்கோம், வேற எந்த சேனலும் பேசணும் எனக்கு தேவையே இல்லை. நான் பிரபலமான எனக்கு அவசியமும் இல்லை, இந்த பொல்லாத விபச்சாரம் சந்ததியுமே நான் பிரபலமான எனக்கு தேவையும் இல்லை, இனி 4 பேர் போகணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. ஆண்டவர் நீ நல்ல வேணும் சொன்னா போதும், எந்த மனிதனும் எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நல்லா நல்லான்னு சொல்றது எனக்கு தேவையும் இல்லை. எல்லாரும் திருந்துனா சரி, பிறருக்காக வாழ்வோம், பிறருக்கு நன்மை செய்வோம், நீதியின் மேல் பசிதாபமா இருப்போம். பாருங்கள் ஒரு மீட்டிங் போடுறான் மோகன் சீராசன், நீதியின் மேல் பசிதாபமா இருப்போம், வாருங்கள் ஜனங்களே கிறிஸ்தவ சமுதாயம் மீட்டிங் போடு, இரக்கம் செய்வோம் வாருங்கள், எல்லா பரலோக ராஜ்யத்துக்கு அதுவே பாதையா இருக்கிறது, வா மீட்டிங் போடு. நீதியின் மேல் பசிதாபம் என்னது, அப்படியே அந்த மீட்டிங்க கொடுக்கறதா தான் மக்களை பார்த்து அப்படியே கொண்டு 5000 பத்தாயிரம் கொண்டு வந்து போடு, போட்டு மொத்தமா போட்டு எத்தனை கோடின்னு வந்து ஒவ்வொரு பூரா பார்த்து ரேஷன் கடை வச்சு ஏழை வரைக்கும் கரெக்டா பறந்து கொடுப்பான். அது நீ திங்கி போய் உள்ள வந்துருவேன், பல்லவன நிரம்பிட்டு மேடுகள்லாம் கரையிட்டு ஒரு ஆள் ஒரு 50 கோடியை வச்சுக்கிட்டு சனம் பூரா அங்க வந்து 500 ரூபாய்க்கு 1000த்துக்கு கஷ்டப்பட்டு இருந்தா எவ்வளவு பெரிய மேடு மலையா அவ்வளவு இருக்கு. ஒரு சபை மலையாகணும், அந்த மலை பல பேருடைய கஷ்டத்தை நீக்கணும், அதுதான் இஸ்ரவேலின் மலை, அதுதான் மலையின் மேல் இருக்கிற பட்டணம், அந்த சபை தான் மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மறைந்திருக்காது. விளக்க தூக்கி விளக்கு தண்ணி மேல் வைப்பார்கள், அதுதான் மலை. இவன் மலையை கட்டிக்கிறான் மோகன் சீராசரஸ். ஏழே படிச்சிருந்து என்னங்கடா, வேதத்தை படிக்கிறீங்களா, நீங்க எங்கிட்ட ஊழியக்காரனானீங்க, ஜனமே கட்டு போகுது, தலையை வெட்டணும்,
ஒன்று குழந்தை ஒன்பது எடுங்க. ஹலோபா, ஏழாவது வசனம் பாருங்க. எப்படி நீதியின் மேல் பசிதாகம் வேணும்? இன்னைக்கு பாஸ்டர் ஏன் நீதியின் மேல் பசிதாகம் இல்லைன்றேன்? ஏன் சொல்றேன் பாருங்க. எழுதுறாங்க பவுல், எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவம் பண்ணுவான், எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து ஏவன் ஊழியம் பண்ணுவான். யாராச்சும் பா கவர்மெண்ட்ல போய் யுத்தம் பண்ண போய் கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்துட்டா யுத்தத்துக்கு போறீங்க யாராச்சும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சம்பளத்துக்கு தானே யுத்தத்துக்கு போறாங்க, சம்பளம் வாங்கி தான் போறாங்க. ஆனா இங்க கேக்குறாரு, எவன் தன் சொந்த பணத்தை செலவு பண்ணி ஊழியம்ன்றது யுத்தம், ஊழியம்ன்றது யுத்தம். எவன் தன் சொந்த பணத்தை செலவு பண்ணி தண்டிலே சேவகம் பண்ணுவாங்க, எவன் உண்மையான ஊழியர், அவன் தான் உண்மையான ஊழியர். சொந்த பணம் என்ன? அது தான் உழைச்ச பணம். பவுலும் சொந்தமா உழைச்சு ஊழியம் பண்ணார், தன் சொந்த பணத்தை செலவு பண்ணி ஊழியம் பண்ணார். ஏவன் தன் சொந்த பணத்தை செலவு பண்ணி தண்டிலே சேவகம் பண்ணுவான். நீதிமேல் பசிதாகம் இருக்கிற ஒரு மனுஷன் மட்டும்தான் சொந்த பணத்தை செலவு பண்ண முடியும். கொடுக்கணும்பா ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, அத்தனை மக்களுக்காக, மக்களுக்கான செலவு பண்ணாங்க அன்னைக்கு. அடுத்து பாருங்க, எவன் சொந்த பணத்தை தண்ணியை தண்டிலே சேவம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியை குசியாக இருப்பான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியை, எவன் நல்ல ஒரு சபையை உண்டாக்கி அதன் கனியை குசியாக இருப்பான், எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாது இருப்பான். உலகம் பூரா என்ன செய்யுது இப்ப? ஃபர்ஸ்ட் பூரா என்ன செய்யறான்? மந்தையை வச்சு அந்த மந்தையில வர்ற வருமானத்தை என்ன செய்யறான்? சாப்பிடுறான். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாது இருப்பான். சொல்றாரு, மாடுகளுக்காகவே தேவன் கவலையா இருக்கிறாரோ? ஏன் மாசுக்கு நீதிமன்ற பசிதாகம் இல்ல? ஏன்னா நமக்காகத்தான் இதை சொல்கிறாரோ. உழுகிறவன் நம்பிக்கையோட உழுவான், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்க வேண்டியதே. ஆகையால் இது நமக்காகவே சொல்ற, போரடிக்கிறது பங்கடைவன்ற நம்பிக்கையோட இருறா. நீ என்ன போராடிக்கிற? நீ எத்தனை வேற திருத்திட்ட சொல்லு. நீ முதல்ல காசு அசால் தான் இருக்கியா? ரொம்ப கஷ்டம்ப்பா. இவங்களுக்கு காசு வாங்குறது இவங்க தின்றதுக்கே நேரம் சரியா போயிடும். அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு லக்ஸுரியஸா வாழ்றாங்கன்றது அவங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏழைக்காக பறிச்சு பேசுறான், என் மேல புறம் போட்டு பேசுறான் அந்த பாஸ்டர் நாய் மேல. இவனை மாதிரி வாழணுன்றது எனக்கு அவசியம் இல்லை, இவனை பார்த்து எனக்கு பொறாமையும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. இவன மாதிரி ஒரு வெக்க நடைமுறை பழகின்றது எனக்கு அவசியம் இல்லை. அதே போல் சொல்றாரு, வாங்குறதை பார்க்கணும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தராய் இயேசு சொன்ன வார்த்தைய நினைக்கணும். போரடிக்கிறதுல பங்கடைவேன், ஞான நன்மையை விதைப்பேன், இப்ப சரீர நன்மையை விதைக்கிறேன். என்னப்பா இப்ப சபையில ஞான நன்மையை விதைக்கல, சரீர நன்மையை விதைக்க. உனக்கு அப்புறம் என்னத்துக்கு நீ காணிக்க வாங்குற? டே, சரீரத்துக்கு போதிக்கிற, நீ ஏன் காணிக்க வாங்குற? ஞானத்துக்குள்ள விதைக்கணும், பல ராஜ்யத்துக்குன்ற ஞான நன்மையில விதைக்கணும். உண்மைதான, அர்த்தமில்லாத வாழ்க்கையா இருக்கு, அர்த்தமில்லாத போதனையா இருக்கு, மக்களுக்கு புரிய வேணாமா? அதான் சொல்றாரு, நாங்கள் ஞான நன்மையை விதைத்திருக்க இந்த அப்போஸ்தலர் தலைமையான நடவடிக்கை பூரா ஞான நன்மையை விதைத்திருக்க, நீ சரீர நன்மையை அறிக்கிறாயடா மோகன் சீதாசரஸ், டே சரீர நன்மையை அமைக்க அறுக்கிறேடா சாம்பி செல்லத்துற, டே சரீர நன்மையை அறுத்துட்டு உட்காந்து திட்டுறீங்களா சிபிஎம் வெள்ளச்சட்ட போதைங்களா சோம்பேறி நாய்களா? இப்படி ஒரு ரோல் பழைக்கணுமா? இது வெள்ளச்சட்டக்காரங்க, நாங்கள்லாம் வெள்ளச்சட்டக்காரங்க, நாங்கள்லாம் அப்படியே சைடில் ஒரு டீப் லீட்டை கட்டி வாங்க, கட்டிட்டு இவங்க அப்படியே ஒயிட்டு நோயிட்டுல டீப் லீட்டோட நடந்து வாங்க. நீங்க உத்தமனா? மற்றவங்க தான் கோயில் கும்பிட்றாங்க, டீப் லீட் கட்டுறாங்க, நீ இருக்கா கட்டுற? இல்லை வெள்ளக்கோக்கு மீனப்புறம் தின்றியாடா வெள்ளக்கோக்கு போல, அப்புறம் நீ மீனப்புறம் திண்டு வரலாம், உட்கார சாப்பிட தூங்க. அவங்க வேலை இல்லை, சிபிஎம் கார வேலை என்ன தெரியுமா? அப்படியே போயிட்ட நோயிட்டா போடுறது, நல்லா வரவே ரெண்டு பேச்சு பேசுவேன், போவேன் தூங்குவேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் சாப்பிடுவேன், திங்க தூங்க திங்க தூங்க திங்க தூங்க தூங்க திங்க. அப்ப செப்டிக் டேங்க் நிரப்புறதுதான் வேலை. அப்ப திறப்புல நிக்கணும், எந்த திறப்புல நிக்கணும்? செப்டிக் டேங்க் திறப்புலதான் நிக்கணும். கேட்டாங்க, நாம திறப்புல நிக்கிறோம். அதான் கவுன் தெளிவா சொல்றாருப்பா, நாங்கள் ஞான நன்மையை விதைக்க
நீங்கள் சரீர நன்மையை அறுத்தால் அது பெரிய காரியமா? வேதம் முழுவதும் ஞான நன்மை எழுதப்பட்டிருக்க இவன் புளிச்சமாவு பயிலா இருக்காங்க பூரா. அதான் சொல்றாரு ஆண்டவர், ஏரோதின் புளித்தமாவுக்கு எச்சரிக்கையாரு. வேற சொல்லிதானா வச்சாரு ஏரோத, ஏரோத வேற சொல்லிதானா வச்சாரு புளிச்சமாவு ஏண்டா பிரசங்கம் பண்ணு. வேதவாரகரே பரிசேயருடைய புளித்தமாவுக்கு எச்சரிக்கையாரு. ஏன்னா மாம்சத்துக்கு பிரசங்கம் எடுக்கிறவங்க, ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் பிரசங்கம் எடு. நம்மளுக்கு எப்படி வாழணும்னு தெரியும், ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் பிரசங்கம் எடு. நான் கத்துவேன்பா, கத்திக்கிட்டே இருக்கேன், கேட்டு திருந்திக்கங்க. பின்னாடி ரெட்டன் ஆகும் சிரிப்பேன். நீங்க வந்து மனம் திரும்பாம ரெட்டன் ஆகிறது கூட நான் சிரிப்பேன். கேத வீட்டில கூட எவனா நீ சொன்னா அவர் கேத வீட்டில் சிரிக்கிறார். சிரிப்பண்டா, நீ பரவத்துக்கு போனண்டா சந்தோஷப்படுவேண்டா, ஏராளமா சிரிப்பண்டா, பரியாசம் பண்ணி சிரிப்பண்டா. டேய் பாஸ்டர் பைலா, நீங்க நடந்து போகண்டு பரியாசம் பண்ணி சிரிப்பேன். நம்ம சபையிலும் ஒரு ஆளு உண்மையா இருந்து ரெட்ட நேரத்துக்கு போகுதுன்னா பரியாசம் பண்ணி தான் சிரிப்பேன். நம்ம சபையில இருந்தாலும், நம்ம சபையில ஒரு ஆளா இருந்தாலும், நீங்க பரவம் போற மாதிரி சாகல, நீங்க வந்து வெம்போடா செத்துட்டீங்க, வெம்போடு பாட்டியா செத்தா அப்படின்னு தான் சிரிப்பேன். காலையில எந்த சொன்னேன் அப்படின்னு கூவுவேன். நல்ல ஆவியில கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் சொல்லுங்க, சந்தோஷப்படுறான், பிரியாணி ஓடுறான், ஆண்டவருக்கு நன்றி சொல்றான், ரேடியோ போட்டு பாட்டு போடுறான். அந்த அவங்களை பத்தி மறைச்சவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தா மைக் போட்டு பேசுறான். எங்களுக்கு தெரிஞ்சு வரும்ல, இங்க இருக்கிற போதா நாய் மாதிரி அவன் பாட்டு சாரியை முடிச்சு செத்து போய் கிடப்பாப்பா. அவனையும் கொடுக்கும் சபையில வச்சு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த இந்த மகனுக்கு ஆண்டவரையிடா பன்னெண்டு நாய் செத்துருக்கு. குடியார நாயே மொன்ன மாதிரி விவசாயம் பண்ற நாய் செத்து கிடக்கு. செத்த நாய் யாராவது ஜம்மு விடுவாங்களா? காசு கிடையாது போல கூட ஏப்பா தூக்கி போயிருவாய்ப்பா, உள்ள உட்கார வச்சு மருந்து குடிச்சு வந்தா கூட ஒண்ணு போயிருவாய்ப்பா, படுக்க வச்சு மருந்து குடிச்சு வச்சிருப்பான். அவனுக்கு ஆண்டவரி தோத்திரம் அப்பா நீ காவலாப்பா ரங்கர நாள் அப்பற பாரு. நம்மளுக்கு என்னே தெரியல, உடம்பா வலிக்குது டாக்டர். அப்புறம் அங்க போய் காசு செலவு பண்ணு, அப்புறம் போய் கேரளாவில் போய் மூலிகை வைத்தியம் பார்க்கணும். மொத்தம் ஒரு 2 லட்சம் ரூபாய் காணி விட்டு அப்புறம் சரியா. ஏன்னா உள்ளே ஆளுல இருக்கு, பெருசு உள்ள கமுக்கம் உட்காந்துக்கிறாரு. உள்ள உட்காந்து மாட்டிருப்பாரு, அப்புறம் பாருங்க விழிப்பாருங்க. செத்தார்புரம் ரோட்ல தான் தெரியுது, நவகிழமைக்கு உள்ள வந்து உட்காந்துக்கிறேன். பெய்வர்னா எத்தனை நாள் பாக்கிறது, உசுர் வீட்டுல இருக்கிற ஆளு ஏகப்பட்டாலு கிச்சினா செத்தார்புரம் பெய்யாளு ரோட்ல. நாம ரோட்ல போய்க்கிறதா ரெண்டு கத்தி தான் தெரியும். என்ன செய்யறது, கண்ணை பாக்குறேன்னு சொல்றேன், எனக்கு என்ன தெரியும். நீ வேணா வச்சுக்க பரவத்துக்கு, எங்க அப்பயும் போனான்னு நினைச்சா நினைச்சுக்க, எங்களுக்கு என்ன. நீ உடனே குழியை விட்டு நீயும் செத்து நீயும் விளையடிக்கப்பட்ட கலரையா தான் தெரிய போற. கர்த்தருக்கென்று மறித்து உலகத்துக்கு மறித்து தேவனுக்கு பிழைத்து யார் மறிச்சிருக்குது? முதல்ல சாகனும்பா, உலகத்துக்கு செத்து ஆண்டவருக்கு பிழைக்கணும். யார் சாணம் எடுத்துட்டோம் என்ன தெரியுமா, எனக்குள் இயேசு வாழ்கின்றார். இனிமேல் வாழ்வது நானல்ல, எப்படி வாழ்வது நானல்ல, எனக்குள்ள இயேசு வாழ்றாரு. இதுதான் சத்தியம். அடுத்து பாருங்க, அதான் சொல்றாரு 11வது வசனம், நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மையை விதித்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? ஏன் நாங்க உழைச்சு நாங்க உண்மையா ஊழியம் செய்யறோம், ஏன் காணிக்க வாங்காம ஊழியம் செய்யணும்னா, நாங்க உங்களிடத்துல அதிகாரம் செலுத்தலாம், திருந்து ஸ்ட்ராங்கா சொல்லலாம். காணிக்க வாங்கினா எப்படி சொல்ல முடியும்?
சரி எடுங்க அங்க வாங்க திருப்பி இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சமாதானம் பண்றதுன்னு என்னப்பா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய இப்போ ஒருத்தர் வாழ்ந்திருக்காருப்பா பாப்பம்மா பழைய ஏற்பாடுல நீதியின்கள் பசிதாமா வாழ்ந்திருக்காரு என்னப்பா சமாதானம் பல பேருக்கு சமாதானம் பண்ணியிருக்காரு எப்படி சமாதானம் பண்ணாரு எப்படி வாழ்ந்தார்னு பார்ப்போம் யோபுக்கு வாங்க யோபு புஸ்தகம் 29:12 இப்ப யோபு வாழ்ந்திருக்காரு இப்ப பாஸ்டர்கள்லாம் பிரசங்கம் எடுப்பாங்க அப்ப அவங்க சொல்லுவாங்க யோபு என்ன சொல்றான்னா சொல்லுவாங்க இப்ப பாஸ்டர் கூட சொல்லுவாங்க யோபு என்ன சொல்றான்னா இங்க என்ன பேசிருக்கான்னா சொல்லுவாங்களா இல்லையா நீ யாருப்பா யோபு பேச வச்சு யாரு ஆண்டவர் இங்க யோபு சொல்லியிருக்கான்னு சொல்லுவாங்க நிறைய பாத்துருக்கீங்களா நிறைய பேசிருக்காங்க பாஸ்டர் கூட இதான் வேலை தாவிதி சொல்றான்னு நம்ம நினைச்சுக்கிருவோம் நம்ம பாஸ்டர் பயங்கரமான ஆளு நல்லதுன்ற அப்ப திராட்சை தொடர்ந்து கனியன் எவன் சாப்பிடாது இருப்பான் அப்படின்னு சவால் சவாலான மனுஷன் தேவை இப்ப யோக பாருங்க இவர் ஒரு சவாலான மனுஷன் உண்மையான பரிசுத்தவான் அவருக்கு சோதனை வந்துச்சு அது 100 அதை விடுங்க அவர் எழுதப்படுறதுக்காக அவரு அவர் சோதனை அவருடைய ரோல் மாடலை பாருங்க இயேசு கிறிஸ்து மாதிரியே வாழ்ந்திருக்காரு பாருங்க எடுங்க 12:29 முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவி எட்டவனையும் ரட்சித்தேன் ஏழை அதாவது முறையிடுகிற ஏழையையும் திக்கற்றவனையும் அடுத்த என்னது திக்கற்ற பிள்ளையையும் உதவி எட்டவனையும் உதவி யார் செய்வா எனக்கு உதவி செய்ய ஆளுலையே அப்படி ரட்சிக்கிறது என்ன தெரியுதாப்ப காப்பாத்துறது இப்ப ஆண்டவர் ரட்சகரு நம்ம எல்லாரையும் காப்பாத்துறாரு அப்போ ஒரு பாஸ்டர் எப்படி இருக்கணும் மக்களை காப்பாத்தணும்ல இவன் ஜெபம் பண்ணா காப்பாத்துறதா இப்ப ஜெபம் பண்றதுல என்ன மாதிரி நடக்குமா புரிஞ்சுக்கிருவாங்க என்ன சொல்றாரு முறையிடுகிற ஏழையையும் திக்கற்றவன் பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன் கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது எப்படிப்பா கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது அந்த மனுஷனுக்கு உதவி செய்யறதுனால அந்த மனுஷனுக்கு இருக்க அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கிற வேலை யாருக்கு வந்துச்சு யோபுக்கு வந்தது கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்ன எப்படிப்பா அப்ப நம்ம எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீடே சாகத்துல கிடைக்கும் நம்ம போய் அந்த சாக நம்மள வேற பிடிச்சிக்கணும் புடி போட்டு ஓடி போயிருக்கு நம்ம ஊர்ல அப்படி ஒரு வீடு அப்படியே அழிஞ்சுக்கு போனா அந்த வீட்டுக்கு யாருமே போக மாட்டாங்க அவங்க வந்து சாகத்துல கிடக்காங்க
அந்த ஜாபத்தோட நம்ம சிக்க கூடாது அப்பா, நம்ம வேலையை பார்த்து போவோம், வாங்க போவோம் அப்பா. இவர் சொல்றாரு கெட்டு போக இருந்தவனுடைய என்னப்பா, நல்லா பாருங்க, கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது, எனக்கு அந்த பொறுப்பு வந்தது. அந்த மனுஷன் நான் என்ன செஞ்சேன், என் பணத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை, அந்த கெட்டு போகிற குடும்பத்தை தூக்கி நிறுத்தினேன். அதான பக்தி, அதான் பக்தி. நீங்க எந்த பாஸ் இருக்கேன் அடுத்து பாருங்க, விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். விதவையின் இருதயத்தை முதல்ல திக்கட்ட வந்துச்சா, இப்ப விதவை வருதுல்ல, கேட்டா சொல்லுவாங்க யோ எப்ப பிறந்தாரு, நியாயபிரமாணத்துக்கு முன்னாடியா, நியாயபிரமாணத்துக்கு முன்னாடியா, வேலை மட்டி போயிடுதா, நியாயபிரமாணத்தை நிறைவேற்றினாரா, பாசு போயிடுதா. இவங்க ஒரு வாதம் வேற வந்துறேன், இவர் வந்து முன்னி பிறந்தாரா முந்தி பிறந்தாரா, இந்த நியாயபிரமாணத்தை நிறைவேற்றுறாருல, யோசனை நிறைவேற்றினாரு. ஆண்டவருடைய பிள்ளைக்கு தெரியும், ஆண்டவர் போதிப்பாரு, ஆபிரகாம் போதிப்பாரு, ஈசாக்கு எல்லாருக்கும் ஆண்டவருடைய பிள்ளையா, அவங்களுக்கு போதிச்சிருவாரு. இப்ப நம்ம கூட சொல்லுதுல, ஆண்டவரே இனி நடத்துங்க, எனக்கு எப்படியாவது என்னை கொண்டு போய் பரலோகத்துல சேர்த்துருங்க. எப்படி சேர்க்க முடியும், சொந்த ஊருக்கு போனாரு, அங்க ஒரு ஆளையும் அற்புதமே செய்ய முடியல, சொந்த ஊர்ல நாசரேத்துல அற்புதமே செய்ய முடியல ஆண்டவரால. அப்ப மக்கள் எவ்வளவு கடுமையா இருக்கு. இதை சொல்லி தப்பிக்க கூடாது பாஸ்டர்களா, அற்புத அடையாளம்ன்றது தனி ட்ராக், அது உண்மையா இருந்தா அது எல்லாமே கிடைக்கும். இப்ப பாருங்க, திக்கட்ட விதவின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணின அப்படின்னா என்னப்பா, கம்பீர கம்பீரிக்கன்னா சந்தோஷப்படுத்தினேன், அவங்க அப்படி தலைகிட்டு இருந்தவங்கள தலை நிமிர பண்ணேன். ஒரு விதவைக்கு மக இருந்து அந்த மகளை கட்டி கொடுக்காம கல்யாணம் முடிச்சு கொடுக்க கையில பணம் இல்லைன்னா அந்த நேரம் உதவி செஞ்சு அவங்கள தலை நிமிர வைக்கலாம்ல, அதுதான் சந்தோஷப்படுத்துறது. அடுத்து நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது. இப்ப சொல்றாரு நீதியின் மேல் பசிதாக வேணும்னு சொன்னோம்ல, ஏசு கிறிஸ்து எழுதியிருக்காருல, இவர் சொல்றாரு நீதியே எனக்கு உடுப்பா இருந்துச்சு, உடுப்பு டிரெஸ் தர்மம் நியாய நீதி செய்வதே அவருக்கு உடுப்பு டிரெஸ்ஸா இருந்தது. அப்ப அவர் சிந்தனையே அதுவாக இருந்துச்சு, வாழ்க்கையே அதாவது இருந்துச்சு, நன்மை செஞ்சே வாழ்ந்தார் யோபு. மேம்பாட்ட பேசிக்கிறேன், ஆளன் பாலனை பேசுறேன், யோபுக்கு வந்து பிள்ளை வளர்க்க தெரியல, உடம்பு முள்ளமாய் நாய், ஆளன் பால் நாய், யோபுக்கு பின்னா வளர்க்க தெரியல, இவன் பெரிய இவன் பெரிய இவன் பெரிய எந்த நாய், டாபர்மேன் நாய், டாபர் மாமா. இப்ப யோபு எப்படி வாழ்ந்துருக்காரு, இவன் கால் தூசிக்காக முடியுமா யோபுக்கு, இங்க இருக்கிற இங்க இருக்கிற ஊழியக்காரன் எவனாச்சே யோபு கால் தூசிக்காக முடியுமா, உனே சொல்லுவாங்க யோபு யாரு, நான் அம்மா யாரு, இவர் என்ன அப்படி பேசிக்கிருக்காரு பிரசங்கத்தோட, டேய் பேடி நாய பேச வரடா, பேடிப்பட பாஸ்டர் பேடி நாய், மற்றவங்களுடைய ஆசீர்வாதம் என்கிறது என் மேல வந்துச்சு, அவங்க நன்மை செஞ்சேன், இது என்ன செய்ய முடியாதா, இப்ப நம்மளால செய்யாம இருக்கேன், ஏன் செய்ய முடியாது. சபையில என்னப்பா, 100 பேர் சேர்றடா, ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டா போதும், 100 × 1000 1 லட்சம் ரூபா, என்ன பெருசா, ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபா தான்ப்பா வச்சு குறைச்சுக்கோமா, கட்டி கொடுக்க இல்ல நாங்களே பொருள் வாங்கி வந்து வாங்கி கொடுக்குறது, என்ன பெருசு, சபை என்பது அதற்கு தான், ஒரு சபையால சாதிக்க முடியும், மக்கள் கூட்டத்தால சாதிக்க முடியும். அதே இயேசு சொல்றாரு, ஏன் சபைங்கிறத உருவாக்குனாரு, நன்மை செய்ய, ஆலயத்துல ஆலயம் கட்டி அதெல்லாம் நீ தர்மம் செய்யணும் நாடகம் போடாத, ஆலயம் கட்டாத டூப்ளிகேட் நீ அதிகரிச்சு, சபை மக்கள் கூட்டம் உட்காராடா, அது வீடாவும் இருக்கலாம், அது எந்த இடமா இருக்கலாம், தெருவா கூட இருக்கலாம், நீ ஆலயம் கட்டிட்டு இங்க விக்கிர ஆராதனை, ஒரு கிறிஸ்தவ வந்து நீ விக்கிர ஆராதனை பண்ற, மற்ற ஜனங்கள் பண்ணுவாங்க அது வேற, நீ செய்யாத. என்னப்பா பாருங்க, நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. எப்படி வாழ்ந்திருக்காரு யோபு, நீதி எனக்கு உடுப்பாய் இருந்தது, நியாயமும் நீதி எனக்கு சால்வையும் பாகையுமாய்,
எப்பேர்பட்ட வாழ்க்க எப்பேர்பட்ட மனுஷே இவன் அபிமான சொல்ற யோபு என்ன சொல்றீங்கன்னா அவன் முடிச்சு ஓத்துக்கிற நாயே பாஸ்டர் பையில ஏய் பாஸ்டர் நாயே ஏன்னா யார் மக்கள் நினைச்சிடக்கூடாது இருந்தாலும் யாரை வைக்கிறாருன்னு அதனாலதான் அவன் சும்மா சொல்றேன் டிவி பாக்குறவங்களுக்கு தெரியாதுப்பா நான் குருமாட்ட கண்ணா பண்ண வச்சுக்கிறேன் உடனே போன் அடிச்சு என்ன யாரை வைக்கிறீங்க பாஸ்டர் நாயை வைக்கிறேன் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சா எனக்கு யாரு போன் பண்றது இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் புரியுது கேட்க கேட்க புரியா போல போன் அடிப்பாங்க அப்படின்னு போறாங்க யாரை வைக்கிறாப்ல பாஸ்டர் நாயை வைக்கிறேன் அப்ப பாஸ்டர் நாய் தான் டாபர் மேன் நாய் இருக்கு லேபர்டார் நாய் இருக்கு நாயின்றது என்ன தெரியுமாப்பா நீங்க நாய் சாப்பிடும் போது எங்க போய் கையை விட்டு கொடுங்க தட்டுக்குள்ள நபுன்னு குடிப்பா கை இருக்காது எடுத்து முன்னாடி பார்த்தா கை இருக்காது ஐயோ அப்பா அது நாய் தட்டுல இருக்கு வாயில இருக்கு நாய் வாயில அது மாதிரி பாஸ்டர் காணிக்க பெட்டிக்குள்ள கையை விட்டு கொடுங்க உதறிப்படும் உங்களை பாஸ்டர் நாய் காணிக்க பெட்டிக்குள்ள கையை விட்டுருங்க இங்க அம்மா அடிக்க போறோம்ல என்னப்பா இங்க நம்ம அடிக்க போற அன்னைக்கு ஒரு அம்மா ஏன் எனக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படி சொல்லணும் சரிப்பா அதுக்குதான் என்ன சொல்றாரு சொல்றாரு நாய்களுக்கு எச்சரிக்கை ஒன்னாவது வேலையாட்களுக்கு எச்சரிக்கை இப்ப போராடிக்கிற மாடலா இல்ல காணிக்க வாங்கிட்டீங்க நாய்தான் ஊர்ல சுத்திட்டு ரோசப்பட்டு திருந்துட்டேன் காணிக்கே வாங்க போட்டு ஏழை கொடுக்கட்டேன் ஏழை நல்லா புழக்கிட்டேன் நான் கேட்கிறேன் எனக்கு கொடுக்குன்னு சொல்றேன் என்னப்பா எல்லாரும் கேட்டவன் ஏழை மட்டும் மட்டும் கொடுக்குது காணிக்க கொடுக்கணும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு தான் நானும் கேட்டவன் காணிக்க பெட்டி இல்லையில நம்ம கிட்ட காணிக்க பெட்டி இருந்தா ஃப்ராடு தான் யாரா இருந்தாலும் மக்களுடைய ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு அதாவது அனுதா பிரதர் சொன்னாரு பிரதர் இங்கிலீஷ் பைபிள்ல ஸ்டோர் ஹவுஸ் அதாவது பண்டக சாலையில கொடுக்குது உங்க காணிக்கையெல்லாம் கொடுக்குது சேர்க்க தசமாதிரி சொல்றாங்கல்ல இப்ப அங்க என்ன இருக்குன்னா பண்டக சாலை என்பது இங்கிலீஷ் பைபிள்ல ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் அப்ப என் வீட்டுல இருக்கிற பண்டக சாலை எல்லாருடைய வீட்டுக்கு சொந்தமாக கருதப்படும் அதான ஸ்டோர் ஹவுஸ் அப்ப ஹவுஸ் என்ன வீடு அப்ப என் வீடு என் வீட்டுல இருக்க ஸ்டோர் ரூம் எல்லாம் ஜெப வீடு எல்லா ஜனங்களுக்கு வீடு எனப்படும் அதே மாதிரி ஸ்டோர் ரூம் எல்லா ஜனங்களும் சொந்தம் இந்த நீங்க வந்திருக்க வாங்கி போறீங்கல்ல நடக்குதா இல்லையா உரிமையா கேக்குறீங்களா இல்லையா கேக்குறோம்ல உரிமையா கேக்குறோம்ல கணிதர் மரமா இந்த சபை கணிதர் மரம் தானே நீங்க வேற புடி சாப்பிட்டு போறீங்கல்ல மரம் உணவுக்கு டிக்கெட் உதவியா இந்த மாதிரியில ஒரு சபை இருக்கு அங்க போயிருக்க புதுசா பேசுறாங்கப்பா ஐயா இந்த மாதிரி நான் ரொம்ப ஏழை எனக்கு செய்யணும் அதுக்கு ஒரு சபை இருக்கு நம்ம சபையில புதிய அழைப்பு அவரு ஒருத்தர் இருக்காரு மரியாதையை சொல்றாங்க அங்க போயிரு உனக்கு எல்லாம் நன்மையும் செய்வாங்க நீ என்னத்துக்கு இருக்க இப்ப நாயின்றது ஏரியா இருக்கா சோத்தட்டுல கைவிட்டா கைய புடிச்சு கொடுப்பா பசுவித்தே வரணாங்க அதான் அவர் சொல்றாரு நாய்களுக்கு பரிசுத்தமானதை கூடாது பன்றியின் முன் முத்தை முதல்ல ஊழியக்காரனுக்கு உண்மை அவசியம் உண்மையுள்ளவன் என்று கருதினா ஊழியத்துக்காக போற தவிர ஒரு பணம் இருந்தால் அவன் ஆண்டவர் அழைச்சி அழைக்கல நீ என்ன ஆலயம் கட்டுறது ஏழைக்கு வீடு கட்டி கொடுத்துன்னு சொல்றா நாங்க இது வரைக்கும் அந்த கிராமத்துல அஞ்சு ஏழைக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் இந்த கிராமத்துல ஒரு அஞ்சு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் நாங்க தர்மம் செய்யறோம் சொல்லு ஏத்துக்கிறோம் சரி பாருங்க அடுத்து என்ன சொல்றாரு நீதியை தரித்து கொண்டேன் அது என் உடுப்பா இருந்தது என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையமா இருந்தது நீதி நியாயம்
என்னப்பா நீதி நியாயம் நியாயம் இப்போ டெய்லி கேட்குறீங்க நீதி நியாயம்னா தெரியுங்கள ஏன்னா வாழ்க்கையில் அது அப்படியே நம்மளுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸே என்ன இருக்கு ட்ரெஸ்ஸுன்னு என்னதுன்னா நீதி உங்கள் முக்கார் என்னது சால்வை என்னது நியாயம் அப்போ நீதிக்கு நியாயத்துக்கும் பிறந்தவில்லை அதான் ஆண்டவர் சொல்ற நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் என்று ஒரு பாஸ்டருக்கு சொன்னார் ஏசு கிறிஸ்து ஒரு பாஸ்டர் தான் அந்த இடத்துல வைக்கிறார் நிகழ்வு மறுபோது சொல்றாரு பரிசேயனே போதகனே நீ இஸ்ரவேல் போதகனா இருந்து ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை பற்றி நீ அறிவில்லாம இருக்கிய நீ மறுபடியும் பிறவாவிட்டால் ஆக பழைய மனுஷன் சாகாவிட்டால் நீ புதிய மனிதனா நியாயத்துக்கு நீதிக்கும் பிறவாவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்ட நியாயத்துக்கு நீதிக்கும் பிறக்கணும்ப்பா ஏன்னா ஏற்கனவே எதுக்கு பிறந்திருக்க சுயநலத்துக்கு தன்னலத்துக்கும் சுயநலத்துக்கும் தன்னலத்துக்கும் தான் என்ற வாழ்க்கைக்கு நான் நான் என்பதற்கு பிறந்திருக்கும் இப்ப நீதி நியாயம் எங்க இருக்கு பிறர்க்காக ஏழைக்காக இந்த வாழ்றாருல வாழ்றாருல யோபு யோபு வாழ்ந்திருக்க இங்க இருக்கிற போதகர்கள் யோபு அவைன்னு சொல்லி இருக்க வாழ்ந்துக என்னப்பா யோபுவை அவைன்றாங்க இல்ல அப்போ ஈஸியா வாழலாம் நோ ப்ராப்ளம் விட்டாங்க ஏசு கிறிஸ்து மட்டும் விட்டாச்சு ஏன்னா அவரை பேசுனா அதே கஞ்சி தான் போயிருங்கள காணிக்கிற வாங்க முடியாதுல்ல இப்போ அவர் சொன்னார் தான் அடிச்சு மக்களை ஏமாத்திக்கிருக்காங்க இன்னும் பாருங்க நான் குருடனுக்கு கண்ணு சப்பானிக்கு காலமாக இருந்தேன் என்ன சொல்றாரு குருடனுக்கு கண்ணு இப்ப கிறிஸ்தவ இவரும் பாஸ்டர் இவரும் பெரிய கோடீஸ்வரன் தானே இருக்கேன் மாடகலாம் சேர்ச்சு ஆரிஷ் பாஸ்டர் கோடீஸ்வரன் தானே நீ எத்தனை குருடனுக்கு கண்ணா இருந்த எத்தனை ஜப்பானிக்கு நீ காலா இருந்த சொல்லு ஹாரிஸ் 10,000 பேர் வர்றாங்க காணிக்கு எவ்வளவு கிடைக்கும்ப்பா நம்ம மூணு பேரை எவ்வளவு பேர் பாத்துக்கிறோமே 10,000 பேர் வர்றாங்கப்பா அந்த சபைக்கு 10,000 மெம்பர்ஸ் 5,000 பேர் 500 ரூபாய் எழுதினால காணிக்க வீட்டுல ஓட்டால என்ன ஆச்சு 25 25,000,000 என்னப்பா பெரிய உண்மையில அது பெரிய சாதனை அடுத்து பாருங்க நான் அநியாயக்காரனுடைய கடவாய்ப்பற்களை உடைத்து எப்படிப்பா என்ன சொல்றாரு நான் அநியாயக்காரருடைய கடவாய்ப்பர்களை உடைத்து அவர்கள் படித்ததை அவர்கள் பற்களில் இருந்து பிடுங்கி டிக்கெட் பிள்ளைக்கு விதவைக்கும் பரதேசிக்கு கொடுப்பேன் புரியுதுல இப்ப அந்த வேலையை தான் நம்ம செய்யற பள்ள மூடிக்கிட்டு திறக்க மாட்டேன்றாங்க உடைக்க ஏப்பா யோபு எப்பேற்பட்ட ஊழியக்காரர் இருக்குப்பா ஏழை கொடுக்காம திட்டாங்கல்ல அவங்க வாயா ஒரே எப்பேற்பட்ட ஒரு யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளை யார் இவரு யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளை யோபு எப்படி சொல்றாரு பாருங்க இந்த பாயிண்ட் பாருங்க
அநியாயக்காரர்களுடைய கடவாய் பற்களை உடைத்து நான் வைரன்ல கொடுக்காதால பாசிட்டிவ்ல தான் வைரேன். இப்படி நீங்க ஏன்னா அந்த காலத்திலையுமே கொடுக்கல, இயேசு கிறிஸ்து அதுதான் திட்டாரு. நீ திக்கட்ட உள்ள ஏதோ பரதேசிக்கு நீ கொடுக்கலன்னு தான் திட்டாரு. நியாய இறக்க இல்லைன்னு தான் திட்டாரு. அதான் யோபு சொல்றாரு, அந்த அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து பிடுங்கி நேன். அடேங்கப்பா, பிடுங்கியே விட்டார்ப்பா. அதே மாதிரி நம்மள அரச அசர போறதில்லை. இந்த வசனம் உயிர் உள்ளது. இந்த வசனத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு டிக்கெட் உள்ள விதவ பரதேசிக்கு ஒரு பாஸ்டர் கொடுக்கலன்னு வச்சுக்கவே சபிக்கப்பட்டு போவேன். சாபாவை சபையில இருக்கேன். மரணமாத்தே அவர் அந்த சபை கூறான். அநியாயக்காரங்களா இஸ்ரவேலரே உங்களை அடிச்சு கடவா பார்க்கறது இருந்து பிடுங்கி பிடுங்கி கொடுத்தேன். நீதிபதி பசிதாம யோபு இருந்தாரா? இருந்திருக்காரு. என்ன பாருங்க, அடுத்து வாங்க 31 வாங்க 13 பாருங்க. என் வேலைக்காரரானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோட வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால் எப்படிப்பா? ஏன் அவர் சொல்றாரு, என் தோட்டத்திலேயோ என் மந்தையில மேய்க்கிற ஒரு வேலைக்காரனோ வேலைக்காரியோ என்னோட என்னோட வழக்காடுனா எப்படி என்கிட்ட வாக்குவாதம் பண்ணி இருந்தா அவங்களுடைய நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால் தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன உத்தரவு சொல்லுவேன்? இப்ப ஒவ்வொரு சபையிலும் டிக்கெட் பண்ண விதம் பரதேசி இருக்கே, இப்படி ஏன் இந்த ஊழியக்காரன் யோசிக்க மாட்டேன்றான். நான் உங்களுக்கு தான் கொடுக்கலையே, தேவன் எழுப்பி நியாய தீர்ப்புல நியாய தீர்ப்பின் சிங்காசனத்துல உட்காரும் போது நீங்க கேட்கும் போது நான் என்ன செய்யுங்க? ஆண்டவரே, இனிமேல் காணிக்க நானே, நான் பாஸ்டரா இருக்கிற நானே இனிமேல் டிக்கெட் விலைக்கு உதவிக்கு நான் கொடுத்துறேன். கிறிஸ்தவ மக்களா இருக்கிற நாங்கள் இனிமேல் தசமாவது டிக்கெட் உள்ள விதவ பரதேசி பார்த்து கொடுக்கறான். யோபு எவ்வளவு பயப்படுறாரு! நீதிமேல் பசிதாவும் உள்ள மனுஷன். ஏன்னாப்பா இவங்க எல்லாரும் நீ யோப அவன் இவன் அப்படி சொல்றதுனால இங்க இருக்கிறாங்க. யோகா காட்டும் பெரிய ஆள் தான், யோக மாதிரி வாழலாம். அதை பாருங்க. அடுத்து தேவன் எழுப்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு கொடுப்பேன்? ஏன்னா என் வேலைக்காரையும் என் வேலைக்காரையும் நான் என்ன செய்றேன்? அவங்க ஒரு வழக்கம்னா அந்த வழக்க நினைச்சிட்டேன் அசட்ட பண்ணியிருக்கேன். யார் பேசுறதுக்கு ஐய் பேச்ச போற அப்படின்னு மிரட்டுறது. இப்ப கூலிக்காரராகிய திக்கட்டப்பட்ட விதவ பரதேசியுடைய கூலியாக இருக்கிறாங்க. மல்கியாவில் இருக்கு, தெளிவா இருக்கு. அது பல தடவை சத்தியம் பார்த்துருக்கேன். வாங்க அடுத்து. தாயின் கர்ப்பத்தில் உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ அந்த ஏழையையும். என்னமா ஒவ்வொரு ஏழையும் அவர் சொன்னார், என்னை எப்படி தாயின் கர்ப்பத்தில் நீ வளர்த்தாரோ அது மாதிரியே அந்த ஏழையும் அதே மாதிரி ஒரே தாயின் வயிற்றில். எப்படி எழுதியிருக்காரு கோடீஸ்வரன் அவரு யோபு. ஆனா அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க, நல்லா பாருங்க. தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ, ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ. எல்லா மனிதரும் ஒரே மாதிரி தான கர்ப்பத்தில் உருவாகி பிறந்தா, இல்லைன்னா நீ வேற இங்க பெருசு நான் பெருசு. என்கிட்ட அந்த வேலை பார்த்த அந்த மனுஷனு அந்த அந்த ஏழையும் நானும் ஒரு மாதிரி தான் அந்த பூமியில பறந்து வந்தோம். பிறக்கும் போது வெறுமையா தானே பிறந்தோம். ஒரு கருப்பத்தில் நாம உருவானோம். எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவியின் கண்களை பூத்து போக பண்ணி. எப்படி பாருங்க, எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவியின் கண்களை நான் பூத்து போக பண்ணி. கஷ்டப்படுற விதவிக்கு காசியா கொடுக்கறது இல்ல, கண்ணு பூத்து போக பாஸ்டர் ஐயா ஐயா போமா பா பா. நாங்களே வந்து ஆலயம் கட்ட முடியாம பாத்துக்கிருக்கேன், நாங்க ஆண்டவருக்கு ஆலயம் கட்டினா வணக்கம் நாங்க கொடுக்க முடியாது. ஏனே பாஸ்டர் பையிலே அந்த விதவை தாண்ட ஆலயம்
கிறிஸ்தவ சமுதாயமே மக்களே அந்த வெதவெத ஆலயம் அந்த சரீரந்த ஆலயம் புதிய ஏற்பாட்டின் ஆலயம் பித்தின் ஆலயம் கர்த்தருடைய ஆலயம் அதுவே உண்மையான ஆலயம் இங்க நான் உட்கார்ந்து இருக்கிற அந்த உலகத்திற்கு எல்லா மனிதர்களுமே ஆண்டவர் தங்கிற ஆலயம் அப்போ ஒரு ஆலயத்தை இடிச்சு போக வைக்கலாமா உதவி செய்யாம ஆலயத்தை இடிச்சு போடலாமா ஒரு சபையில இருக்க அத்தனை ஆலயத்தை இடிக்கிறீங்களா பாஸ்டர் பைலா பகுத்தறிவு இருந்தா தெரிந்திரே பகுத்தறிவு இருந்தா தெரிந்திரு பகுத்து ஆராய்கிற அறிவு இருந்தா நீ யோசிப்ப வெதனின் கண்களை பூத்து போக பண்ணி எளியவர்கள் வாஞ்சித்ததா அதாவது ஆசையா கேட்பாங்கல்லப்பா எப்ப இல்லாத அவன் கேட்குமா கேட்கலாம் உன்னு சாப்பிடணும்னு ஆசை இருக்குமா இருக்கா சரி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு இந்த பூமியில வாழ்ற பணக்காரங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு அப்ப ஒரு மனிதன் கஷ்டப்படுற மனுஷனுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் அறியணும்ல இப்ப பாருங்க தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ ஒரு பரதேசி பிள்ளை நானா உட்கார்ந்து அவனுக்கு தெரியாம நான் சாப்பிட்டது உண்டோ அந்த ஆகாரத்தை அவனுக்கு கொடுக்காம நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ நீ பாசு கூட சாப்பிடுற மனமா ஒருத்தான் சொல்றாப்பா லெப்பீஸ் வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு கிரிக்கான் இல்ல லெப்பீஸ் வேணாம் அழுதுருவேன் அப்படின்னு கிரிக்கான் உன் வாய் அப்படி கேக்கு புளிய குழைய திண்ட வாய் அவன் தின்னு போது கூட புளிய குழைய தான் திண்டியா பாத்தீங்களா புளிப்பு வேறவாருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்கு நல்லா அந்த புளிப்பு தான் அவன் பிடிக்குது யாரு அவன் பேர் என்ன பேரு ஸ்டீவன் இந்த ரேஞ்சர் இது சத்திய டிவியில பேசுவேன் ராத்திரி ஒரு ஒரு ஒருத்தன் பேசுவேன் பெரிய மக்களை அப்படியே கவர்ந்து இழுப்பேன் புளிச்ச மாவுக்காரன் நெய் ரோஸ்ட் போடுறவன் நீங்க அந்த பிரசனத்தை கேட்டீங்கன்னா நெய் ரோஸ்ட் மாதிரி இருக்கு தக்காளி சட்னி வேணுமா இருக்கு வெங்காய சட்னி வேணுமா இருக்கு நெய் ரோஸ்ட் இருக்கு அப்புறம் கெட்டி சட்னி வேணுமா இருக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியா சட்னி விட்டு இன்னும் நல்லா தோசை அப்படியே ஊற வச்சு அடிக்கிறனால அடிக்கலாம் 50% அடிச்சாரு அதே வேதவாரனுடைய பரிசையினுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க ஏறுவதின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருந்து சொன்னார் இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர் கூட புளிச்ச மாவு தான் பேசுறேன் மாம்சத்துக்கு தான் பேசுறேன் உள்ளார மனிதனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கே அந்த ஆத்மாவுக்கு பேசுறா நீ சொல்றப்பா டிக்கெட் எல்லாம் வந்துருச்சு வேதமா வந்துருச்சு பரதேசி வந்துருச்சுல நல்லா பாருங்க அந்த வசனத்துக்கு பாருங்க தாய் தாப்பின் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது எப்படிப்பா ஏய் கிறிஸ்தவ சமுதாயமே இப்படி ஜெபம் பண்ணு பாப்பா கடைமட்டு போயிட்டேன் ஒரு வீடு சொந்தமா கட்டணும் அப்படின்னு வந்தாலும் பேசுவேன் வாழ வீட்டுல இருக்கிற மகளே கவலை எப்படி உன் கண்ணீரை ஏசு துடைப்பார் அப்படின்னு இருப்பேன் கரெக்டா வியாபாரி இல்ல இங்க பேசுறேன் வியாபாரி அதனால இங்க சொல்றாருப்பா நான் ஒருவனாய் சாப்பிட்டது தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காம நானா மறைச்சு வச்சு சாப்பிட்டதுண்டா நம்ம எல்லாம் எப்படியாது ஒரு ஏழை வாழை வீட்டுக்குள்ள வந்துச்சு வச்சுங்க நம்ம சின்ன பிள்ளைக்கு பொருள் வாங்கி வச்சிருப்பாங்க நல்லா ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க பார்த்து வந்துச்சோ வந்துச்சோ கருத வருதுடா அது உசமுட்டு பாசையில பட்டா பேப்பா இருக்கு வருது வர கணக்கிறது என்னது கொடு போய் இங்க சொல்றாருப்பா அதே மாதிரி பாசிட்டு போய் வீட்டுல 50 ரூபாய் 90 ரூபாய் அரிசி சாப்பிடறானா அதே எனக்கு சொன்னாங்க அவங்க வீட்டுல 70 90 அப்படிதான் அரிசி அப்பா நார்மல் பண்ணி தான் 58 இதெல்லாம் அவங்களுக்கு இறங்காது தொண்டையில இறங்காது டைட்டா இருக்கு பருக்க பெருசா சீரக சம்பா சீரக சம்பா வேணுமாப்பா அப்படின்னு வாயில ஓட்டனே கஷ்டப்பட்டு போடி எனக்குதா நீ நம்ப வேண்டியதுல அப்படி ஓட்டனே கரைஞ்சு ஓடிப்பு ஆமா போய் நம்ம போய் மலையாள மக்களுக்கு எல்லாம் கொடுத்தோம்னா ஒரே முட்டைய ஒரே நாள் தான் ஒரு வாக்கி அப்படியே கரைச்சு கடகடகடன்னு குடிச்சு போயிடும் அந்த சனம் என்னப்பா அம்புட்டு வறுமையில இருக்கு
இவன் என்னடா சீரக சம்பா கேக்குது வாய். இங்க ஒரு யோபு யோபு சொல்றாருப்பா, தாய்தகப்பன் இல்லாத பிள்ளைய என் வீட்டுக்கு வந்தா அதுக்கு ஆகாரம் கொடுக்காம நான் ஒரு உணவாகி சாப்பிட்டது உண்டோ? மனச்சாட்சி எப்படி ஒத்துக்கிறது? நீங்க ஒரு பாஸ்டருக்கு எப்படி மனச்சாட்சி ஒத்துக்கிறது? படிச்சானா படிச்சானா இத பிரசங்க எடுக்க சொல்லுங்க. அவன் வாழ்ந்தாதான் எடுக்க முடியும். பிள்ளை அப்ப தாய் தேப்பனால எப்படி வறுமையில இருக்க? யார்ப்ப வாங்கி கொடுப்பா? இப்ப நம்மளுக்கு எல்லாரும் இருக்காங்கல்ல, இருக்கும் போது வாங்கி கொடுத்துறாங்க. ஒரு தாய் தாப்பிள்ளனால என்ன சொல்றான்? தாப்பிள்ளாத பிள்ளை என்ன சொல்றான்? சொல்றாங்களா இல்லையா? தாய் தாப்பிள்ள அப்படியே கண்ணு முக்கு மூணு கண்ணு முடிஞ்சாரு. தாய் தாப்பிள்ளன்னு தெரியா தெரியுது. அவங்க அம்மா அடுத்த அப்படி இருக்குமா? பச்சை பிள்ளைப்பா, அதுக்காக வளர்ந்து இருக்கிறதா சொல்ல வரல. சின்ன பிள்ளைக்கு தான் சொல்றேன். அவர் வீட்டுல அவ்வளவு உண்மையா இருந்தாரு. அடுத்து பாருங்க, என் சிறு வயது முதல் அவர் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோட வளர்ந்தான். நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாகு கொடுத்து நடத்தினேன். தாயின் கர்ப்பத்தில் இருந்து பிறந்ததுல இருந்து என் சிந்தையை என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து பிறந்ததுல இருந்து என்னுடைய குணம் அதுதான் அப்படின்னு சொல்றாருப்பா. அப்படிப்பட்ட மனுஷன் நான் கைதாக கொடுத்து காப்பாத்திருக்கேன், கை கொடுத்து நான் நடத்திருக்கேன், உதவி செஞ்சிருக்கேன். தாய் தப்பினாத பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்காம நான் சாப்பிட்டது இல்லை. இயேசு சொல்றாங்க, நீதி இனிமேல் பசிதாவுடன் பாக்கிய வாங்க, அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஜாக்கிரத நிறைவேற்றிட்டு ஆகணும். யோபு மாதிரி வாழ்ந்துதான் ஆகணும். உன் திராணி தக்கபடி, திராணிக்கு தக்கபடி வாழலாம். ஏ குருநாள் ஆள முடிஞ்சு, அவர் மனுஷன் தானே. யோபு வந்து பவுல் உழைச்சு முடியும் பண்ணாரு. ஏ அவர் மனுஷன் தானே. ஏன் அவங்களால முடியாது? பாஸ்டர் பையில தான் எப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான சொல்றாருல்ல. ஆண்டவர் சொல்றாருலப்பா, நீ விருந்து வச்சீங்கன்னா ஏழையோடும் உணர்வோடும் சப்பானியோடும், ஏழைகளோடும் உணர்வோடும் சப்பானியோடும் குருடரோடு நீ விருந்து வை. அப்ப ஒரு சபையில என்னது சபைய விருந்துக்காக, ஏழைகள் தானே சபையில இருக்குன்னு. ஒரு சபை என்ன குருடர் சபாணி தான் தங்கன, இப்ப என் தனியா ஒரு கோம் போட்டு அங்கே வேண்ட காசு, அதுக்கு ஒரு கூட்டம் வசூல் பண்றேன், அதுக்கு ஒரு முடமாய் நாய திட்டியாங்க, பிராபிச்ச வந்துருவாங்க அவங்க ஒரு பக்கம். இவரு பக்கம் வசூல் பண்ண அவங்க நாலு நாலு ஏழை வச்சிருக்கேன், ஏழை நான் வந்து வளர்க்குறேன், டிக்கெட் பண்ணி வளர்க்குறேன், ஒரு பத்து பிள்ளைய கொண்டு நீட்டுவாங்க, ஊர் ஊரா போய் பிடிச்சி கொண்டு உட்கார வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மறுதி பாருங்க, முடிச்சோடனே நம்ம ஒரு நாள் குத்துக்கு மீசைய வச்சா மேடையில அப்படின்றது ஏன் சொல்றோம்னா, ஒரு நாள் போய் சாப்பாடு போட்டு 364 நாளைய நம்மளா தின்றது. ஒரு நாள் ஒரு நாள் பெரிய பெரிய இரக்கம் உள்ள நீதிமன்ற பசிதாபம் உள்ள கிறிஸ்தவ சமுதாயம் பாஸ்டர்கள் ஒரு சபனா ஆறு நாள் பண்டசாலை அழிஞ்சு போட்டு பண்டசாலை நினைக்கிறேன் நினைக்க
அந்த ஆள முதல்ல காணிக்கு வாங்கி கார் வாங்கி நல்லா ரெண்டு ஓடி வீடு கட்டி சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க புழக்கே தெரியாத ஆளா இருக்கேன் அப்படின்னு நான் ஒருத்தன் சொல்லானாப்பா ஆச்சரியா வந்து பேசுறானா புழைக்க தெரியாத ஆளா இருக்கு அப்படி காலாவதுனா காணிக்கை வாங்கி நல்லபடியா கார் வாங்கி நிம்மதியா இருக்க சொல்லுங்க ஆண்டு வாங்கி தின்னத்தான் சொல்றாரு பண்ணி எனக்கா இந்த திண்டாரா யோபு திண்டாரா அவர் சம்பாதிச்சதே சாப்பிடல அவர் சம்பாதிச்சதை காணிக்கை காசு எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட முடியுமா மனச்சாட்சி இருக்குமா மனச்சாட்சி உள்ளவன் சாப்பிட மாட்டான் மனச்சாட்சி வித்தவன் தான் சாப்பிடும் எப்படி வாழ்ந்திருக்காரு என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோட வளர்ந்தான் அந்த தாய் தாப்பன் இல்லாத பிள்ளைய அந்த தாய் தப்பை இல்லாத பிள்ளைய அந்த பிள்ளைக்கு தாய் தப்பை இருந்து எப்படி கவனிப்பாங்களோ அப்படி நான் கவனிப்பேன் கவனிச்சேன் கொடுக்காதவங்க இருந்து கடவா பொருட்களால் வந்து புட்டிஞ்சு வேலை கொடுப்பேன் ஏமாதான் அசோக் பிரதான் இப்ப கறி எடுக்கிறத குறைச்சிட்டாரு ஒன்றரை கிலோ எடுத்து அடிப்பாரு ஒன்றரை மழை நான் சாப்பிட்டு அதே நேரத்தில் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன் கரெக்டாக மழை வச்சு ஒழுகி கரெக்டாக அதில் வந்து கறி பூரம் போயிடுச்சு அன்றைக்கெல்லாம் நைட்டே தூக்கம் கறிக்கடை போனாலே அந்த சிந்தை தான் எப்படியா அந்த கறியை சாப்பிடலாம் பண்ணிட்டாரு குடிமிட்டார்ல அதுல இருந்து என்ன பண்ணிட்டாரு நல்லா சொல்லுங்க இந்த வாரம் அரை கிலோ கறி தான் எடுத்து அரை கிலோ கறி தான் எடுத்து சொல்லுங்க சொல்றாரு நீங்க சொல்றாத என் சரீரம் என்ன எடுத்துக்க மாதிரி நான் உனக்காக அடிக்கப்பட்டேன் உங்களை பண்றேன் எப்பேற்பட்ட ஆண்டவர் அப்பேற்பட்ட தியாகம் யாரும் பண்ண முடியாது தாய் தரப்பில் இல்லாத பிள்ளை ஒருவன் என்னிடத்தில் வந்தால் அவன் சொல்றாப்பான் அவன் தாய் தரப்பில் இருந்தா எப்படி வளர்ப்பாங்களோ அதை போல நான் ஆதரிப்பேன் விளையாட்டுத்தனமா இருப்பா சபைகள்னா சரி வாங்க இனி தாவியுது தாவியதை போல நடனம்மா அப்படின்றாங்கல்ல அங்க போவோம் வாங்க கேளுங்க எவ்வளவு பேர் எப்படி நீதிமன்ற பசிதா உள்ளவன் பாப்பா சங்கீத பகுதி சங்கீதம் 82 எடுங்கப்பா தேவ சபையே தேவ சபையிலே தேவன் எழுந்திருந்து எழுந்திருந்து இருக்கிறார் தேவரின் நடுவிலே அவன் நியாயம் விசாரிக்கிறார் தேவ சபை என்ன தெரியுமாப்பா இப்ப நம்ம பார்த்தோம்ல இப்படிதான் ஒரு சபை இருந்தா அது தேவ சபை அடுத்து பாருங்க எது வரைக்கும் நீங்கள் அநியாயம் தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்கள் எது வரைக்கும் நீங்க அநியாய தீர்ப்பு செய்து இந்த கெடுதல்காரனுக்கு இந்த திக்கட்டு போல விதவை பரதேசி கொடுக்காதவன எத்தனை காலம் நீங்க பாஸ்டர் சொல்லுவீங்க துன்மார்க்கன தேவ சபையே அழுது கொடுக்காத ஒரு ஊழியக்காரன நீ எத்தனை காலம் நீ துன்மார்க்கன போய் நீ அவனுக்கு மோதாட்சினியம் பாப்ப நிறைய பேர் எதுக்கு பாஸ்டர் போய் வச்சுக்கிட்டு எதுக்கு அவங்கள மோதாட்சினியம் ஏன் பாக்குற ஒரு கெடுதல்காரன கெடுதல்காரன்னு சொல்லு இயேசு சொல்றாருப்பா மத்தேயு 13 ஒரு மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள் ஒரு மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் இப்ப லூசிபர் என்ன சொல்றாரு நன்மைதியுமே அறியத்தக்க மரம் அவன் கெட்ட மரம் அவன் கனி கெட்டது ஜீவகுருச்ச இயேசு கிறிஸ்து அந்த கனி நன்மை இப்போ ஒரு மரம் நல்ல மரம் ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் தான் அந்த மனுஷனுடைய கனியும் நல்லதா இருக்கும் ஒரு மனுஷன் கெட்ட வேண்டாம் அந்த மனுஷன் கொடுக்குற கனியும் கெட்டதா தான் இருக்கும்
கெட்ட மனசு கிட்ட பழகினா அந்த ஆள் கெட்டுதான் போகணும். உன் நண்பனை சொல்லு, உன் பத்தி சொல்றேன் வருதுல, உன் நண்பனை சொல்லு, உன் பத்தி நான் நல்லா கொடுத்துறேன். அவங்க தாவி சொல்றாரு பாருங்க, எது வரைக்கும் நீங்கள் அநியாயத்திற்கு செய்து துன்மார்க்கு மோதாச்சினை பண்ணுவீர்கள், ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். இதுக்கு மேல நீ என்ன சவுக்கடி வேண்டி கிடக்கு? அட துன்மார்க்க அதிபதிகளே, என்னப்பா மிக சொல்றாங்க, நான் ராஜாக்களும் அதிபதி உண்றான்ல பாஸ்டர் கூட துன்மார்க்க அதிபதி. எது வரைக்கும் ஜனமே, எது வரைக்கும் ஜனமே மோதாச்சினை பாப்ப, ஓ பாஸ்டர் கெட்ட வேண்டாம் கெட்டவேன்னு சொல்லு, அவன் நம்ம செய்யணும் கெட்டவேன்னு சொல்லிடு, தப்பிச்சுக்க, ரெட்ட நரகம் உண்டு. தப்பிக்கிறதுக்கு வழி சொல்றான், தப்பிச்சு ஓடி மலைக்கு ஓடி குழச்சிக்க. எது மலைன்னு நீயே தீர்மானிச்சுக்க. மலைகள் எல்லாம் மலையல்ல, எல்லா சபைகளும் சபையல்ல, கிறிஸ்துவ சபையெல்லாம் சபையல்ல. திக்கற்றவர்கள் விதவ பரதேசிக்கு ஆதரவு கொடுக்கிற இடமே, விதவைக்கு ஆதரவு கொடுக்கிற இடமே மலை, அதுவே உண்மையான சபை. தாவித போல நடனம் வர்றாங்க, ஏஜென்ட் டிவிலாம் பாத்துக்கியா, அப்படி வாய் எரிச்சிக்க ஒருத்தி பார்ப்பாருங்க, எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கதே என்னங்கடா ஏழு. ஏன்னா அவன் அப்படி சிரிக்கிறத பார்த்தா எல்லாம் நம்புவாங்கல்ல, கவலை இல்லாத மனுஷன். ஐயா எங்கிட்ட ஜெபம் பண்ணிருக்கு, எனக்கா நாங்க கவலையில இருக்கீங்க, அதுக்கு கூட சிரிச்சு தான் ஜெபம் பண்ணுவோம் போல. ஆண்டவரே சோதரமே தாயே, அந்த கிண்ணாலும் போல கிண்ணாலும் ஆம்பளை நீத்திக்கிறா போட்டேன் பின்னாடி என்ன நடக்குது பாருங்க, ஏனென்றால் நீதியின் பாதையிலே சென்றால் மட்டுமே அவரை நீ காண முடியும். யோபுக்கு வசனம் நீதி, நியாயம் என்பது பாதையா இருந்தது, சாலையா இருந்தது, நீ அந்த பாதையில போனா நீ இயேசுவை சந்திக்கலாம், வேற எந்த பாதையில போனாலும் நீ ஜீவனை கண்டுபிடிக்க முடியாது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. வேற பாதையில ஓடி நீ கண்டுபிடிச்சுக்கலாம் நினைச்சிடாத, மோசியை பார்த்தாலும் நீ போக முடியாது, சாதை பார்த்தாலும் போக முடியாது, எங்கேயுமே வந்து நீ பெரியாது நினைச்சாலும் நீ போக முடியாது. இயேசு ஒருவர் மட்டுமே பரலோக பாதை, அவரை கண்டுபிடிச்சா போவான். பவுல் சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள், நான் ஒருவருக்கு அநியாயம் செய்யல. அடுத்த பாயிண்ட் நீ அங்க போறான். இப்ப பாருங்க தாவீது என்ன சொல்றாரு, துன்மார்க்கன் யார் சொல்றாரு, எது வரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கிற்கு முகலாட்சியம் பண்ணுவீர்கள், மக்களே தேவ சபையே, தேவ சபையில தேவர்கள் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிற தேவர்கள் இருக்க வேண்டும், தேவ வசனத்தின்படி நடந்தவர்கள் தேவர்கள் என சொல்லப்படுகிறார்கள் வேதத்துல. இயேசுவே சொல்றாரு, என்னுடைய வசனத்தின்படி நடக்கிறவன் தேவர்களாக இருக்கிறான், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற மனுஷன் தேவர்கள். ஒரு தேவ தூதனா மாறுற மனுஷனுக்கு எப்படி நோய் வரும், அந்த மனுஷனுக்கு எப்படி கஷ்டம் வரும், பெய் வரும். தேவ சபையிலே தேவர்கள் இருக்க வேண்டும், வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் இருக்க வேண்டும். இப்ப நம்ம சபையில ஏன் தீவிரம் பண்றா, ஏன் தீவிரம் உங்களை உங்களை வந்து தேவமாக அன்றைய வார்த்தைப்படி நடப்பதில் அதி தீவிரமாக இருந்த ஏன் அப்படிப்பட்ட வார்த்தைகள்
இடத்துல நம்ம பார்க்கறோம்னா நாம தேவர்கள் ஆகணும். அதான் ஆண்டவருடைய தேவ சபை. ஆண்டவருடைய வார்த்தையில கை கொடுக்கிறவங்க இருந்தால் தான் அது தேவ சபை. கை கொடுக்கணும்ல ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு இயேசு சொல்றாருப்பா. கவலையே வாழ்க்கை. அப்புறம் நம்ம சொல்லுவோம் எப்படித்தான் கவலைப்படாம இருக்கிறது? ஒரு பாட்டுக்கு பிரசங்க எடுக்கிறார். கவலை வரு, காக்கா கவலைப்படுதா, குருவி கவலைப்படுதா? என்ன காகங்களை கவனிச்சு பாரு, அது கணச்சியை கட்டுதா, சேர்த்து வைக்குதா? 100 கூடு கட்டி நாளைக்கு என் குஞ்சுக்கு சேர்த்து 2 கோழிக்கு அடிச்சு விட்டு 100 மூட்டை பதுக்கி வைக்குதா? பதுக்கி வைக்குதா காக்கா? அண்ணனை சாப்பாடு அண்ணனைக்கு ஆண்டவர் அழகா சாப்பாடு கொடுக்குறாள். அப்புறம் இடத்த உண்டு நீ கவலைப்படுது. மக்கள் உண்மையான பக்தியில் இருந்தா தாப்பையில் இருந்து சாப்பாடு கிடைக்கும்ல. இப்ப தாய் தாப்பா இருக்காங்கப்பா, சின்ன பிள்ளை கவலைப்படுமா? காலையில எந்திரிச்சோட சின்ன பிள்ளை அம்மா பால், அது கேட்கறதுக்கு முன்னாடி அம்மா ரெடியா இருக்கும் பாலை வச்சு. உண்மையா இல்லையா? இப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா எப்படி நம்மளுக்கு கிடைக்காம போகுது? அவனுடைய பிள்ளையா இருக்கமா? இப்ப யோவ பாக்குறான், தாவீதை பாக்குறான், எல்லாம் ஏழைகளுக்காக பறித்து வச்சவங்க, ஏழைகளுக்காக வளர்ந்தவங்க. அப்ப அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு நாம கவலைப்படுறோம், கண்ணீர் வர ஏ இப்படி வாழ்றது இல்ல. அவருடைய பிள்ளையா இருந்தா என்னப்பா சொல்றாங்க, இவைகளை உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரம பிதா அறிந்திருக்கிறார். இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம். ஏன் கவலைப்படுறீங்க? பிதா உங்களுக்கு பிதாவா இருந்தா பிரச்சனையே இல்லை. நாம எந்த பிதாவுக்கு பிள்ளை? பரம பிதாவுக்கு பிள்ளையா, உலக பிதாவுக்கு பிள்ளையா? பரம பிதாவுக்கு பிள்ளையா இருந்தா கவலையே தேவையில்லை, உலக பிதாவுக்கு பிள்ளையா இருந்தா எல்லா மேட்ரு வரும். சரி பாருங்க, ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து, நான் சொல்றாரு ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து, சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்க. இப்படிதான் இருக்கிறான் பாட்டு பாடலாம். தாவீது பாட்டு பாடினாரு, இப்படி வாழ்ந்தாரு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். தாவீது தாவீது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அடுத்து பாருங்க, பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். ஏற்கனவே யோபு வந்து கலவாப்பல்ல இருந்து புடுங்கி ஏழைக்கு கொடுத்தார். இங்க இவர் என்ன சொல்றாரு, அந்த ஏழைகளை அந்த துன்மார்க்கிட்ட இருந்து தப்புவீங்க. அப்ப அந்த பாஸ்டர் பையில கூட நார் நாரா கிழிச்சா தானே ஏழைகளுக்கு போய் சேரும் போனா. அதே மாதிரி வெக்கப்பட கொடுத்துருந்தா சபையில போன, அதே மாதிரி வெக்கப்பட்டு அசிக்கப்பட்டு சனப்புற டிவியை பார்த்து எல்லாரும் கேட்டு சொல்றாரு உங்க பைபிள் வேறையோ, எங்க பாஸ்டர் இப்படி பேசுறதே இல்லையே. அதான் சொன்னேன், நல்லா பார்க்க, கலரை பாத்துக்க, பக்கத்தை பாத்துக்க, இந்த பக்கம் பாரு, ஓம் பக்கத்தையும் பாரு, கரெக்ட் பக்கம் பக்கம் சரியா இருக்கு. அதாவது யோபு சொல்றாரு, அந்த துன்மார்க்க என்னுடைய கடவாப்பற்களை உடைச்சு இலையை கொடுக்காம தின்றானே, அதை பண்ண உடைச்சு வாய்க்குள்ள கையை விட்டு அதை எடுத்து புடுங்கி நானே சொல்வேன் பங்கிட்டு கொடுத்துருவேன். சீக்கிரம் சீக்கிரம் யூத ராஜ சிங்கத்துக்கு யோபு. ஏசு கிறிஸ்துனா யாரு? யூத ராஜ சிங்கம். இங்க பார்த்த அசிங்கியமா ஏசப்பா சகோதரமா அசிங்கியமா சொல்றாங்க. ஆண்டவரே இதோ எனக்கு நன்மை செய்கிறோம் அப்படின்னா இப்ப சிங்கம் சிங்கத்துக்கு பிள்ளை சிங்கம் பால சிங்கம். அவர் குருடான்னு சொன்னார் இவன், ஆண்டவரை நீங்களே கொடுங்க, நீங்களே வானத்தின் பலகனியை திறந்து கொடுங்க, சபையை ஆசீர்வதிக்க, இவன் கொடுக்க மாட்டேன். அப்ப இவன் அசிங்கம் தானே, இவன் அசிங்கம் தானே, சிங்கம் இல்ல அசிங்கம். சரி எடுங்க, என்ன பாருங்க, ஆக பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவனை தப்புவீங்கள், அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைகிறது. சபையில அசைஞ்சு அழிய போது, கிறிஸ்துவ சபையில அழிய போது, எந்தெந்த சபையை நம்ப முடியும் அழிஞ்சு போயிருவேன்,
இயேசுவின் சரீரமாகிய சபை இயேசுவை நம்பு. இயேசு சொன்ன வார்த்தையின்படி நட. எது சபை? தேவ சபை. தேவ சபைன்னு சொல்லிட்டாருப்பா. என்னப்பா எடுத்த வசனம் பாருங்கப்பா, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளே இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். என்ன நியாயம் விசாரிக்கிறாரு? ஒரு சபையில நீ திட்டப்பட விதவ பரதேச ஆதரிச்சியா இல்லையா? ஏன் பாஸ்டர் இவ்வளவு கேவலமா வைரே? பாஸ்டர் நான் ஒரு தேவ சபை என்றால் இந்த விசாரணை இருக்கணும். இந்த விசாரணை இல்லாத ஒரு துன்மார்க்கனுக்கு ஏன் அடங்கி கிடக்குற ஜனம்? ஏப்பா கேக்கணும், காட்டியமா பேசணும், நியாய நம்ம பக்கம் இருந்தா பேசணும். அதே நாமளும் நீதி செய்யணும், நியாய செஞ்சு முகத்தரையை கிழிக்கணும், அதை வாயில கடிவாளத்தை போடணும். லிவியாதான் வாய, லிவியாதான் வாயில எவன் கடிவாளம் போடுறான்? அவன் வந்து நின்றுன்றாரு. அப்பேற்பட்ட ஒரு சபையா நம்ம சபை இருக்கணும். இந்த சபையில லிவியாதான் வந்தா கடிவாளம் போட்டு கட்டி அவனை உக்கி போட வைக்கணும். லிவியாதான உக்கி போட வைக்கணும். லிவியாதான் பாம்பு, பெரிய பாம்பு, சாதாரணமா நினைச்சாங்க. லிவியாதான கடிதாவை போட்டு கட்டுறவே இன்னைக்கு அதான் எல்லாம் சரண்டர் ஆகி போயிட்டாங்க. லிவியாதான ஒத்து போயிட்டாங்க. தேவ சபையிலே தேவன் எழுந்திருக்கிறார். அந்த சபையில அவரு தேவர்களுக்குள்ளே நியாயம் தீர்ப்பா. நீ திக்கட்டுள்ள விதவ பரதேசிக்கு கொடுத்தையா கொடுக்கலையா? அதே நியாய தீர்ப்பு. என்ன அவரு தெளிவா எழுதியிருக்கிறாருப்பா. அடுத்து, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். கர்த்தர் சொல்றார், இயேசு கிறிஸ்தே சொல்றார். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? உண்மையில அந்த வார்த்தை இப்படி நடந்தவன் யாரு? நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். நீ கிடக்க வேண்டியிருக்கும். ஆதரிக்காத நீ லோக பிரபுக்களில் ஒருவனை போல செத்து நாரி போ. தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பார். எல்லா ஜனத்துக்கு நீ கடவுள், நியாய தீர்ப்பு செய்யும். சீக்கிரம் வாங்க, அடிச்சு நொறுக்கி நியாய தீர்ப்ப போடுங்க. திக்கட்டமுள்ள விதவ பரதேசி ஆதரிக்காதனுடைய பொணத்தை கழுவுகளும் பறவைகளும் வந்து திண்டு விட்டு போகட்டும். பறவைகளை வாருங்கள், சகல பறவைகளை வந்து இறங்குங்க. இந்த துன்மார்க்கனுடைய பிணத்தை திண்டு மகிழுங்க. எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்க? சரி வாங்க, அடுத்த பரிசுத்தவான் பவுலை பார்ப்போம். எடுங்க, எப்படி நீதி மேல பசுதாபமா இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும். அப்போஸ்தலர் வாங்க, அதப்பா 20 20 26 பார்ப்போம்.
தேவனுடைய ஆலோசனையிலே ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். சபையில மக்களுக்கு கரெக்டா சொல்றாரு, எதையும் நான் மறைச்சு வைக்கல, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அறிவிச்சிட்டேன். எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழ்ந்தா பரலோக ராஜ்யம் போகலாம், எல்லாவற்றையும் இதுல தெரியப்படுத்திருக்காரு. அடுத்து எல்லாருடைய இரத்த பழிகளும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இந்த தினம் சாட்சியாக வைக்கிறேன். எல்லாருக்கும் நான் சத்தியத்தை சொல்லிட்டேன், இப்படி வாழ்ந்தா பரலோகம் போலாம், உங்க ரத்த வழியெல்லாம் என் தலையில இல்லை அப்படின்ற முடிவுக்கு வர்றார். வேம்பாட்டில் உட்காந்துக்கிறேன், வானத்திலிருந்து ஆண்டவர் வருவாரா, அப்படியே போயிடுவோமா? ஏழை திக்கத்தை விட விதவ பறஞ்சு கொடுக்காத நாயே, நீ எப்படி சபையில் இருக்க, நீ யாரு கூட்டு போறதுக்கு? தேவ சபைனா என்ன? இது தேவ சபையா இருக்க, விபச்சார சபை? இது தேவ சபையா? பச்சையா சொல்லிடுவேன், டீசண்டா சொல்றேன், விபச்சார சபை. இது தேவ சபையா? திக்கட்டு உள்ள விதவ பலச்சியும் பலவீனரிய ஒடுக்கப்பட்டவங்களையும் விசாரிக்கிற சபையா அன்னைக்கு இருக்கு? அன்பான பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நாம இது வரைக்கும் இப்படி பார்த்துருக்கோமா? பாருங்க, அடுத்து 29, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பவுன் சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அதே இயேசு சொல்றாரு, ஆட்டுத்தோல போத்திக்கிட்டு வருகிறான், உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓநாய் காசுக்காகவே வருகிறான். ஆனா இயேசுண்டு வருகிறான், நல்லவே மாதிரி வருகிறான். ஆனா அவன் சொல்றது என்னதுப்பா? காசு. ஏசு ஏசு பாட்டு அருமையான பாட்டுல பிரின்சிபல் போட்டுருமா? இன்னொரு பாட சொல்லிடுவான். அன்பான சகோதரர் விஜயராஜ் அவர்கள் தயாராக இருக்கக்கூடிய பிரசங்கம் முடிஞ்சவன் மீண்டும் அந்த பாட எடுங்கப்பா. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓனாய் உங்களுக்குள்ள, ஓனாய் அதாவது சீசத்துவத்துக்கு மாற்று கருத்து பேசுறது. அடுத்து பாருங்க, உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அவருக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம போன முன்னாடி கலவா என்னை பூரா வந்துடுவேன், பூரா காசுக்காக ஊழியம் பண்ணுவேன், பிச்சை எடுப்பேன், வீடு வீடா ஏறி இறங்குவேன், ஆசீர்வதி பார்த்துவேன், மக்களுக்கு பிடிச்சமா போதனை பண்ணுவேன், பிச்சைக்காரனாய் வந்து இறங்கிடுவேன், ஓனாய் சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஓனாய் கூட்டம் தான் நாடு பூரா திரி ஒரே மாதிரி காசு கேட்பாங்க. என்னப்பா டிவியை பார்த்துருக்கீங்கல்ல, டிவியை பார்க்கறோம்ல, முட்டு சொன்னேப்பா உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கை தான். பாட்டை மாத்தி எழுதணும், காணிக்கை பாட்டை பாட்டு மட்டும் எழுதுவாங்கப்பா. மனம் புகுந்து கொடுப்பவன கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். யாருக்கே? பாஸ்டர் நாய்க்கு. வருத்தத்தோடல்ல, கட்டாயத்தாதல்ல, இருப்பதை விருப்பத்துடன் கொடுத்திடுவோம், பயிர் பெருத்திடுவோம். அவன் வயிறுதான் பெருக்கு, ஏழை வயிறு அப்படியே ஒட்டியே சட்டை அப்படியே போட 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 வந்து போகும். வயசு ஏப்பா வயிறு வந்துச்சுப்பா, என்னடா வயிறு வந்துருச்சு, இந்த ஆளை கலந்து நான் மாத்திக்கே இருக்கேன். அப்படியே வயிறு நடக்குது கொஞ்சம் கொஞ்சமா தாங்கி அப்படி வந்து நின்றாப்பா. அப்பதான் நினைச்சேன் பரவாயில்ல, வயிறு வரும் முன்னே பாஸ்டர் வருவார் பின்னே, யானை வரும் பின்னே பனி யோசை வர முன்னே அப்படின்ற மாதிரி, வயிறு வரும் முன்னே பாஸ்டர் வருவார் பின்னே. கொஞ்சமா கஞ்சி குடிக்கணும், 35 வயசுல உழைக்காம திண்டான இந்த வயிறு எந்த பெருசாகும்? இன்னும் கல்யாணம் முடிக்கல, என்ன கல்யாணம் முடிக்கல, குனிஞ்சா கால பார்க்க முடியாது, குனிஞ்சா அவன் பாலத்தை பார்க்க முடியுமா? உடனே ஒரு எக்ஸசைஸ், உடனே உங்க சபையில சபையில சேர்த்துக்கிறேன், அப்படியே குடிச்சு கட்ட வரத்தோட
அப்புறம் குடிச்சு மொழிய தொடறான்னு என்ன ஆகும்? அமிர்தா குடியால அடிக்க வேண்டியதான். எப்படி காட்டுட மாட்டி வாழ்க்க போற சரிப்பா பாருங்க. ஆக இவர் போன பின்பு மந்தையை தப்பாட பொடிதான உங்களிலும் சிலர் எழுப்பி சீசர்களை தங்களிடத்தை எடுத்துக்கொள்வார். ஏன்னா அவர் உழைச்சு முடியும்னு சொன்னாரு. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் போரடிக்கிற மாட்டோம் வாய் கேட்டாய் எழுதியிருக்கு. நல்லா காதி காணிக்கு வாங்கி மனமா தின்னலாம் அப்படின்னு போதிப்பாங்க. இப்போதும் சகோதரரே, ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமா இரவும் பகலும் கண்ணீரோட இடவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். என்ன புத்தி சொன்னாரு? ஒருவன் வேலை செய்ய மனதில்லாத இருந்தாலும் சாப்பிடவும் கூடாது. யாருப்பா பூரா கண்காணிக்கு எழுதுறாரு? இது பூரா போதகருக்கு எழுதுனது. ஐயோ அன்னைக்கு பூரா விசுவாசிக்கிட்டேன்னு சொன்னா அவனுக்கு ஐயோ. டே மாஸ்டர் பையில இது விசுவாசிக்கிட்டு நீ சர்ச்சில் மாத்தி சொன்ன உனக்கு ஐயோ ஐயோ பொல்லாத மெய்ப்பனுக்கு ஐயோ ஐயோ மந்தையை மேய்க்காத மெய்ப்பனுக்கு ஐயோ ஐயோ தன்னையே மேய்க்கின்ற மேய்ப்பனுக்கு ஐயோ 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 பொல்லாத மேய்ப்பனுக்கு ஐயோ ஐயோ. சரி வாங்க பிள்ளடி பாட்டு மாதிரி போகுது. அது பாருங்க, இப்ப கண்காணிக்கு சொன்னப்பா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க. அதுல வந்து 28வது வசனத்தை பாருங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தனது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருக்கு. வந்துச்சா கண்காணி தான் அந்த வசனம் வருது. என்ன சந்தேகம்லாம் பாத்துங்க. வேதத்திலே தேர்ந்தவர்கள்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க. கண்காணி தான் கொடுக்குறாரு. இப்பொழுது சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடைவோம் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குமா? வல்லவராக இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியை ஆயிலும் பொன்னை ஆயிலும் வஸ்திரத்தை ஆயிலும் நான் இச்சிக்கவில்லை. எப்படி இருக்காருப்பா? ஒருவனுடைய பொன்னையோ வெள்ளியையோ வஸ்திரத்தையோ பிரியாணி சாப்பாட்டையோ காலையில போய் டிஃபனையோ சாயந்தரம் இரவு டிஃபனையோ இச்சிக்கவில்லை. என்னப்பா அப்படி எழுதுன்றீங்களா? பாருங்க அது பாயிண்ட் வரும் பாருங்க. அதுக்காக சொல்லாரு பாருங்க. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் உழைச்சி ஊழியம் பண்றாள். எப்படிப்பா அவன் சொல்றாரு? நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. யாருடைய வெள்ளியோ பொண்ணையோ வத்திரத்தையோ நான் இச்சிக்கல. யாருடைய பொண்ணு வழி இணைத்தாவே இல்லை. திக்கற பிள்ளைக்கு விதவைக்கும் பரதேசிக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு அது தேவை. நான் இச்சிக்கல, எனக்கு தேவையில்லை. சபை மக்கள்ல இல்லாதவங்களுக்கு அந்த பள்ளத்துக்கு தேவை. மேட்ட வெட்டி அந்த பள்ளத்துல போகணும். என்னோட எனக்கு என்னோடு கூட இருந்தவர்களுக்காகவே இந்த கைகளே வேலை செய்தது. அதான் சொல்றாரு, ஒருவன் வேலை செய்ய மனதில்லா இருந்தாலும் அவன் சாப்பிடவும் கூடாது. தேவை கட்டளை. அன்னைக்கு கண்காணிகளுக்கு வச்ச கட்டளை பைபிள் காலேஜ்ல உழைச்சி சாப்பிட்டு வந்தா ஊனியம் பண்ணணும் சொல்லிட்டாரு. ஏன்னா சோம்பேறி நாயெல்லாம் உள்ள வந்துருவாங்க, ஓனாயெல்லாம் உள்ள வந்துடும். அடுத்து பாருங்க, இப்படி பிரயாசப்பட்டு பிளவினரை தாங்குவேன். ஏன் இப்படி என் கையினால வேலை செஞ்சு சாப்பிட்டேன்னா பிளவினரை தாங்கணும். திக்கட்டப்பட்ட விதவ பரதேசிய நானு பிளவினரை தாங்கவும் வாங்குறதை பார்க்கணும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையும் நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன். நானே உழைச்சி சாப்பிட்டு வாங்குறதை காப்பினு பார்க்கணும் கொடுக்குவதே பாக்கியம் என்று நான் வாங்குறேன். அப்படிப்பட்டவருப்பா நீ பூரா சோம்பேறினாயும் முள்ள மாறினாயும் முடிச்சு வைக்கினாயும் இந்த பாஸ்டர் பயிலுக எவனும் உழைக்கிறதே இல்லை. உண்மையான சத்தியத்தை அடுத்து சொல்லணும். உழைச்சு ஒத்தி ஊழியம் பண்ணாலும் உண்மையானபடி மக்களை நடத்தணும். மாம்சத்துக்கு பேசக்கூடாது. கடைசியில் இதை பிசினஸ் ஆக்கிருவேன். அது வாங்க உழைப்பாப்பா உழைச்சிக்கிட்டே இருக்க. அப்புறமே என்ன செய்வேன், ஆண்டவர் விட்டுட்டு முழு நேரம் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருக்கிறான். அது வரைக்கும் அதை அப்படியே பார்ட் டைமா பார்த்துட்டு இதுல வருமானம் நிறைய இருக்குன்னு அப்படியே கைமாத்திருவேன். அடுத்து அந்த பிசினஸ் அது கிடையாது. சபையை நடத்துறதே பிசினஸ். இந்த சபை தான் அவனுக்கு அப்புறம் வருமானத்தை கொடுக்கும்.
ஆலன் பால் மாதிரி அதான்பா ஆலன் பால் இப்ப வாங்குறதை பார்க்கணும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தை இயேசு என்ன வார்த்தை சொன்னாரு வாங்குறதை பார்க்கணும் கொடுப்பதே பாக்கியம் என்னப்பா இயேசு சொன்ன வார்த்தை என்னது பவுல் எப்படி ஊழியம் பண்ணாரு உழைச்சி சாப்பிட்டு ஊழியம் பண்ணாரு எப்பேற்பட்ட உத்தமமான ஊழியக்காரர் இதுதான உத்தமம் இருக்கு இன்னும் வாங்க இன்னும் ஒரு இடத்துல இருக்கு குறைஞ்சி இருப்பாங்க குறைஞ்சிய நாள் நாலாவது அதிகாரத்துல பதினஞ்சுப்பா கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லை கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் அப்ப பவுல் சொல்றாரு என்னை தகப்பனா ஏத்துக்கங்க 10,000 உபாத்தியர் இருந்தாலும் சம்பளத்துக்கு கூலிக்கு உங்க வாத்தியார் வந்து போதிப்பாங்க ஆனா நான் உங்களுக்கு தகப்பனா இருந்து போதிக்கணும்னு நினைக்கிறேன் நான் உங்களை பிள்ளையோ பெத்து எடுத்திருக்கேன்றார் பவுல் அடுத்து பாருங்க ஆகையால் என்னை பற்றி பின்பற்றுவர்களாயிருங்கள் என்று உங்களுக்கு புத்தி புத்தி சொன்னேன் எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் மையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் துன்பப்பட்டு எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் உழைச்சி சாப்பிட்டாரு அதனாலதான் சொல்றாரு வேலை செய்ய மனது இல்லாத ஊழியத்துக்கு வராத அடுத்து ரெண்டு தசமிக்கு இருப்பாங்க ரெண்டு தசமிக்கு ஏழு பாருங்கப்பா இன்னொரு மூணாவது அதிகாரத்துல ஏழு இன்ன விதமா எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் என்ன விதமாய் பின்பற்ற வேண்டும் பவுல பின்பற்றணும்னாலே ஒரு ரோல் மாடல் இருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு அது என்னன்னா உங்களில் ஒருவனுக்கும் பாரமாக இராதபடிக்கு இளவும் பவுளும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோம் யாருக்கும் பாரமாக இருக்கணும் அவர் விரும்பல இரவும் பகலும் வருத்தத்தோடு பிரயாசத்தோடு வேலை செய்து சாப்பிட்டாருப்பா பவுல் அப்போஸ்தலர் எப்பேற்பட்ட ஊழியக்காரரு அவர் சொல்லலாம் மேதின வாழ்த்து தொழிலாளர் தின வாழ்த்து யார் சொல்லலாம் பவுல் அப்போஸ்தலர் சொல்லலாம் மற்றவர்கள் சொல்லக்கூடாதுல மோசி ஆசிரியர் சார் சும்மா உட்காந்து திண்டுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல சும்மா உட்காந்து திண்டுக்கிட்டு இருக்க நாய் மேதின வாழ்த்து அப்ப எவ்வளவு உங்களுக்கு கொழுப்பேறிச்சு அது 100% சொல்றேன்ப்பா ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் சாப்பிடவும் கூடாது என்று நம்மளுடைய பவுல் அப்போஸ்தலர் சொல்லி இருக்கிறான் ஏழைய மௌன்சி லாசரன்ஸ்ன்றவனே பவுலையா அவன் நீயனா அவைன்றத அதனாலதான் உங்களை அவைன்றேன் பவுலுக்கு மரியாதை கொடுக்காதவனுக்கு நான் மாதிரி மரியாதை கொடுக்க மாட்டேன் பவுல் அப்போஸ்தலர் வேகத்துல வர்றவருக்கு ரோட்ல என்ன நிறைய பவுல் இருக்கலாம் அந்த பத்தி எனக்கு கவலை இல்லை பவுல் அப்போஸ்தலர் வேதத்துல எனக்கு எங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் அவர வழிகாட்டி ரோல் மாடல் அவர் சொல்றாருப்பா என்னோட கூட இருந்தவர்களுக்காக என்கிட்ட வார்த்தைய கத்துக்கிற வந்தவங்களுக்கு நான் உழைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள திருப்தி விடுறதுக்காக இந்த கைகளே வேலை செய்தது அப்படின்னு பவுல் சொல்லிருக்காரு இவன் சொல்றானா இன்னைக்கு இருக்கிற ஊழியர்காரங்களா கேட்ட வேலையை விட்டு நான் வந்துட்டேன் சோம்பி நியாயம் ஆயிட்டேன் சொல்லு வேலையாண்டா விடுற இப்ப பவுல் சொல்றாரு ஒருவன் வேலை செய்ய மனதில்லாத இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க வீடு நடுவு இருக்கா வீர வீர ஏறி இறங்கிட்டாங்கப்பா தெசலோனிக்கல படிச்சு பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு தெசலோனிக்கல தெளிவா இருக்கு வீடு வீடா ஏறி இறங்கி வீடு நடுவு இருக்கார் அந்த லெட்டர் வந்துருச்சு பவுலுக்கு பவுல் ஐயாவுக்கு வேதத்தில் இருக்கிற பவுல் ஐயாவுக்கு லெட்டர் வந்தா மக்கள் சொல்லுது ஐயா பவுல் ஐயா நீங்க எல்லாரும் உழைச்சிட்ட ஊனியம் பண்ணும் நீங்க இங்க ஒரு குறிப்பு உருவாக்கிட்டாங்க சீசத்துவத்துக்கு விரோதமாக இறங்கி இவங்க வீடு வீடா ஏறி இறங்கி அல்லடியா போட்டு காசை வாங்கி இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரு வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பவுல் சொல்றாரு ஆனா மானம் கட்டவீங்களா ஒருவன்
வேலை செய்ய மனசுல நாவை சாப்பிடவும் கூடாது அப்படின்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன் அப்படின்னு ஊழியக்காரங்களுக்கு சொன்னா, இன்னைக்கு வேலை செய்யாமல் ஊழியக்காரன் போல சாப்பிட்டு இருக்கேன். நீ வேலை செய்யாமல் சாப்பிட்டு மேதின வாழ்த்து. டே ஊழியக்கார பயிர்களா ஜாக்கிரதையா உழைச்சுக்கோங்க. உழைச்சி சாப்பிட்டு ஊழியம் பண்ணிட்டு அது உனக்கு நல்லது. ரத்தப்பலி இருக்காது. திக்கற்ற விதவ பரதேசனுடைய கூலிய அபகரிக்கிறதும் இல்லாம மேதின வாழ்த்து சொல்றேன்னா உனக்கு என்ன தைரியம் இருக்கு? மனச்சாட்சி பயம் இல்ல? அது சொல்றாரு, என்னோடு எனக்கு என்னோடு கூட இருந்தவர்களுக்காக என் கைகளை வேலை செய்தது. இப்ப பவுலோத்தர் பின்பற்றணும்னா உழைச்சி சாப்பிட்டு ஊழியம் செய்யணும். இன்னைக்கு எல்லாரும் பார்த்தா நாங்க முன்னேற ஊழியக்கார முன்னேற சோம்பேறின்னு சொல்லு. முன்னேற ஊழியக்காரின்னு சொல்லாத ஆவின யாருக்கு எத்தனை வாரம் இருக்குன்னு பார்ப்போம். ஆவிட போது எத்தனை வாரம் உனக்கு இருக்கு? பவுல் உழைச்சாரு, உழைச்சி சாப்பிட்டு ஊழியம் பண்ணாரு. அவர் ட்ரெஸ் ஒரு ஆளுமா தூக்கி போட்டாலும் சோமானாரு, சோமானாங்க மக்கள். சாட்சி வேணும், உண்மை வேணும்ல? அதனாலதான் கரெக்டா சொல்றாரு பாருங்க, இன்ன விதமா எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் ஒழுங்கு உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நவாமலும் ஒருவன் இடத்துல இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களுக்கு ஒருவனுக்கும் பாரமாயிராதபடி இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டான். என்னப்பா அடுத்த வருஷத்துக்கு அடுத்ததை பாருங்க, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டவங்க கண்காணிகளுக்கு பாஸ்டர்களுக்கு, நீ வேலை செய்ய மனசு இல்லைன்னா நீ சாப்பிடாத. அடுத்து பாருங்க, உங்களின் சிலர் யாரோ வேலையை செய்யாமல் வீண் அலுவலர்காரரை ஒழுங்கற்று திரிகிறார் என்று கேள்விப்படுகிறோம். ஓனாயா திரு கேள்வி பாருங்க சொல்றாரு, யாரோ வேலையை செய்யாம வீண் அலுவலர்காரை அப்படியே ஏற்கனவே ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அக்கா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலாம். பிரதர் நீங்க நல்லா இருப்பீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்துல சுகமா இருப்பீங்க, இப்படி சொல்லிட்டு காசை வாங்கிட்டு திட்டு விட்டு ஒரு மணி நேரத்துல இலவசமாய் சாப்பிடாமல் கவனா இலவச சாப்பிடாம அப்பதான் பாஸ்டர்ல பார்த்து இளம் பாஸ்டர் படிக்கிறாங்க இல்ல அவங்க சொல்றாரு, ஒரு வேலை செய்ய மனசு சாப்பிடவும் கூடாது, ஜாக்கிரதை உழைச்சி சாப்பிட முடியும். அடுத்து பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் அதாவது வீண் அலுவலர்காரா தெரியாங்க இல்ல, இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரன் கூட உட்காந்து திட்டுக்கிறீங்க உழைக்காம. அவனை பார்த்து சொல்றாரு, இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு பவுலோட ஒட்டின்னு நானும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து அதுக்கு மேல சொல்றாரு. அதெல்லாம் உண்மை இருக்கு. ஏப்பா இது இந்திய தேசம், இங்க வந்து யாரும் சாப்பாடு போய் ஆண்டவர் சொல்லலாமா? சொல்லலாமாப்பா. அப்ப கஞ்சி கோட்டாங்க தானே? கோட்டாங்கி யோ கோட்டாங்கி கஞ்சி கோட்டாங்கி இயேசு கோடாங்கி கஞ்சி கோடாங்கி இயேசு கிறிஸ்து ஊழியம் பாக்குற கஞ்சி கோடாங்கி. அதே பவுல் சொல்றாரு, ஒருவன் அமைதலோடு வேலை செய்து தன்னுடைய சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று கர்த்தராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிட்டு புத்தி சொல்லுங்கப்பா. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. பின்னாடி ஒரு மீசிக்கு
சொல்லு அப்படியே அதான் சொல்றாரு சோர்ந்து போகாமல் சகோதரரே நீங்கள் நன்மை செய்தல சோர்ந்து போகாதீங்க தானதர்மம் பண்றதுல சோர்ந்து போகாதீங்க கடைசி பாயிண்ட் அடிக்கிறாரு பாருங்க போச்சு சாப்பாடு சாப்பிடாத பாசிட்டிவ் பையில உன் சொந்த சம்பாத்தியத்துல இருந்து நாலு பேருக்கு குடுறா என்னவா ஒரே வசனத்தை பார்த்து முடிப்பான் கடைசி வசனம் அதுக்கடுத்து பாடல் இனிமையான உங்கள் செவிக்கு விருந்து இந்த கடைசி வசனத்தை பாருங்க மத்தேயு 13 வாங்க 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 சீக்கிரமா வாங்க 13:52 எடுங்கப்பா 52 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியா அவங்களுக்கு இப்படி சொல்லிருக்காரு தாவீது அப்படி சொல்லிருக்காரு யோபு பயங்கரமா சொல்லிருக்காரு என்னப்பா அதாவது தாய் தாப்பிள்ளா பிள்ளைய கூட நான் உட்கார வச்சு பார்க்க வச்சு நான் சாப்பிட்டது இல்லை விதவியின் கண்களை கூத்து போக வச்சது இல்லை டிக்கெட் விடுங்க விதவிக்கு நான் உதவி செஞ்சேன் அவங்க என்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு கற்பத்துல பிறந்தாங்க தாயின் வயிற்றுல பிறந்தாங்க அவர்களுக்கு ஒண்ணு கொடுக்காம நான் சாப்பிட்டது இல்லை நான் ஒரு கம்பெனி ஒரு போட்டு போத்திக்கிட்டு போனேன்னா தெருவில் ஒருத்தர் கம்பெனி இல்லாம இருந்தா அந்த கம்பெனியை கழிச்சு அந்த மனுஷனுக்கு போட்டு நான் வெறுமையா நடந்து போவேன் என்னப்பா அப்பேற்பட்டவர் அந்த இப்படிலாம் இருக்கிறதுனால ஏன் இப்படி வாழ்ந்தாங்க தாவீது சொல்றார் திக்கட்டு பிள்ள திக்கட்டு பிள்ளை விதவை பரதேசி பிளவீனர் எளியவர்கள் இவருடைய வழக்கை புரட்டவன தேவன் அவனுடைய வழக்கை விசாரிப்பார் அவன் ரோட்ல நாய் சுத்த மாதிரி சாகடிப்பார் அப்படிப்பட்டவன் ஒரு சுத்த நாய போற ரோட்ல நடத்தான் சத்த நாய போற ரோட்ல நடத்தான் பாஸ்டர் நாய் அடுத்து பாருங்க இப்படி இருக்கிறபடியா பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரன் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசங்களில் போதிக்கப்பட்டு தேறினவன் அதாவது பா இந்த பைபிளை படிச்சு தேறினவன் ஒரு இந்த பைபிளை படிச்சு தேறின மனுஷன் யாருன்னா அவங்க எப்படி வாழ்வாங்கன்னா பாருங்க தேறின வேதவாரகன் எவனான் தனக்கு உண்டானவன் இல்ல என்னப்பா என்னது தன் பொக்கிஷத்துல இருந்து எந்த பொக்கிஷத்துல இருந்து தன் பொக்கிஷம் தன் பொக்கிஷம் என்னதுப்பா தான் சம்பாத்தியம் அப்படித்தானா தன் பொக்கிஷம்னா தான் சம்பாத்தியம் தானே உண்மையான இந்த படிச்சு ஒரு மனுஷன் தேறினால் தேறி இருந்தால் அந்த மனுஷன் இருந்து பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கா இருக்கிறான் வீட்டு எஜமான போல அதாவது தான் தான் நன்றி இருக்கிற பாசு பூசலாம் தாமா தாமா அப்படி கொடுக்குற கொடுத்தா எஜமான் தானே வாங்கினா பிச்சைக்காரே பிச்சைக்காரே அதே ஐயா முத முத பிரேயர் போயிருந்தேன் ஐயா உங்க புளி என்ன பண்ணாரு அவர்கிட்ட கேட்டேன் என்ன ஐயா தன் பொகிசத்துல இருந்து பழையவனையும் புதியவனையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமான ஆகிய மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான் ஊழியக்காரனை பத்தி சொல்லியிருக்கேன் தன் பொகிசத்துல இருந்து தேறின வேதபாரகன் அதாவது பாஸ் ஆனவங்க இந்த பைபிளை படிச்சு பாஸ் ஆனவங்க யாருன்னா அள்ளி கொடுக்கறவங்க அப்ப அவர்கிட்ட கேட்டேன் இன்னைக்கு யாரு கொடுக்குறாங்களா ஐயா வீட்டு எஜமானாங்க யாரு இல்லையே எல்லா பேரும் மிச்சக்காரங்க போனீங்க அப்படின்ட்டாரு அடியல சரண்டர் ஆயிட்டாரு என்னப்பா அப்ப எப்ப இந்த சிறியர்கள் யாருக்கு எதை செஞ்சோமோ அதை கர்த்தருக்கு செஞ்சோம் இயேசுக்கு செஞ்சோம் இயேசு வகையில நடப்பணும் ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டா இயேசுக்கு சாப்பாடு போட்டோம் ஒரு திக்கட்டு பிள்ளை விசாரிச்சோம்னா இயேசுவை விசாரித்தோம் ஒரு தாய் தப்பன் இல்லாத பிள்ளைக்கு கூப்பிட்டு நல்லபடியா சாப்பாடு போட்டோம்னா பரதேசியா இருக்க அந்த பிள்ளைய காப்பாத்தினால பரதேசிக்கு நியாயம் செஞ்சா இயேசு கிறிஸ்துக்கு நியாயம் செய்யறோம் பரதேசிக்கு அநியாயம் செஞ்சா இயேசு கிறிஸ்துக்கு அநியாயம் செய்யறோம் இதுதான் சத்தியம் என்னப்பா அப்ப ஒரு தேறின வேதபாரகன் எவனும் எப்படி இருப்பாங்கன்னா தேறின பாஸ்டர் எப்படி இருப்பாங்கன்னா தன் பொக்கிஷத்திலிருந்து கலசு முழுசமா மக்களுக்கு அள்ளி நம்ம எல்லாம் அப்படியாலாம் இருப்போம் Thank you.